بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، أنب الله سهود رجلي மின்ஹாஜ் உல் முஸ்லிம் அபூபக்கர் அல் ஜசாயிரி அவர்களுடைய அந்த நூலின் விளக்கத்தொடரில் நாம் இதோடு நான்காவது வாரத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். ஆரம்பமாக அறிமுகமாகவும், இரண்டாவதாக அதாவது நான்கு வகைகள் தௌஹீதுடைய மூன்று வகைகளோடு சேர்த்து நான்காவது இவர் விளங்கப்படுத்த நினைக்கக்கூடிய அந்த அறிமுக இதையும் சேர்த்து நாங்கள் அறிமுக வகுப்பை பார்த்தோம். அடுத்ததாக அதாவது அல் ஈமானு பில்லா, இறைவனை நம்புதல், இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்று நம்புதல் என்கின்ற அந்த பாடத்துடைய அல் குர்ஆன் வசனங்கள், ஆதாரங்கள், அது சம்பந்தமான ஒரு தொகுப்பை நாங்கள் பார்த்தோம். இன்ஷால்லா இந்த வாரம் அதாவது ருபூபியத், உலூஹியா, அஸ்மா வசிஃபாத் இந்த மூன்று பகுதிகளுடைய சுருக்கத்தை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். நாம் ஒரு தடவைக்கு ஒரு அறிமுகத்தை மீட்டிக்கொள்ளலாம்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம கடைசியாக பார்த்தது அல்லாஹுவை நம்புதல் என்கின்ற அந்த பகுதி மூன்று வகையாக பிரித்து சொல்லப்படுவதற்கான காரணம் பிற்காலத்திலே தோன்றிய தவறான வழிமுறைகள், தவறான அணுகுமுறைகள். மற்றபடி இதில் உள்ளிருக்கக்கூடிய உள்ளடக்கங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மைய பிரச்சாரமாக அவைகள் தான் இருந்தன. ஆனால் இந்த பெயர்களில் அழைக்கக்கூடிய வகுத்து மூன்றாக பிரித்து அழைக்கக்கூடியதற்கான காரணம் பின்னால் தோன்றிய வழிகேடுகள் விளங்கப்படுத்தப்பட வேண்டும் என்ற நோக்கில் தான் என்ற அறிமுகத்தை நம்ம விரிவாக பார்த்தோம். அதற்கு பின்னால் அதாவது மூன்றோடு சேர்த்து இவர் நான்கு பாடங்களாக இதை பிரித்ததற்கான காரணத்தையும் நான் சொன்னேன். அல் ஈமானு பில்லா, இறைவனை நம்புதல், அதாவது அல் ஈமானு பி வுஜூதில்லா, படைத்த ஒருவன் இருக்கிறான், நாஸ்திகம் தவறு, ஆஸ்திகம்தான் உண்மை என்கின்ற அமைப்பிலே அவர் விளங்கப்படுத்திய பாடம் தான் அல் ஈமானு பில்லாஹ் என்று சொல்லக்கூடிய தலைப்பு. அதற்கு பின்னால் என்ன செய்கிறார்னு சொன்னால் இறைவனை ஓர்மைப்படுத்தலை எப்படி மூன்று வகையில் புரிந்து கொள்ளல், தௌஹீதுர் ருபூபியா, தௌஹீதுல் உலூஹியா, தௌஹீதுல் அஸ்மா வசிஃபாத். படைத்தல் பரிபாலித்தலில் இறைவன் மட்டும்தான் இருக்கிறான், வேறு யாரும் அவனோட ஒப்பாக அவனுக்கு இணையாக இல்லை என்பது. இரண்டாவது, அப்படி படைத்தவன் பரிபாலிப்பவன் தான் வணக்கத்துக்கு தகுதியானவன், வணக்கத்துக்கு வேறு யாரும் தகுதியல்ல என்று சொல்லக்கூடிய தௌஹீதுல் இலாஹ், வணக்கத்துக்குரியன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி. மூன்றாவதாக தௌஹீதுல் அஸ்மாஇ வஸ்ஸிஃபாத், அல்லாஹுடைய பெயர்கள் பண்புகள் எல்லாம் பண்புகள் விஷயத்தில் அவன் தனித்தவன், அவனுக்கு ஒப்பாக அவனுக்கு இணையாக யாரும் அதில் இல்லை என்ற பகுதி. அப்போ நம்ம அதனுடைய முதல் பகுதியாக அதாவது இந்த நூலுடைய இரண்டாவது பாடம் அதே போல் அக்ஸாமு தௌஹீத், தௌஹீதுடைய வகைகளை புரிந்து கொள்வதில் முதலாவது பகுதி. அதில் முதலாவதாக என்ன செய்கிறான்னு சொன்னால் ஈமான் பிருபூபியத்தில்லாஹி தஆலா, அல்லாஹுதான் படைத்தவன், அல்லாஹுதான் பரிபாலிப்பவன். இந்த உலகத்தில் படைப்புகளில் உருவாக்கப்பட்டவைகளில் எதுவும் வேறு எவராலும் படைக்கப்பட்டதல்ல, படைப்பு அவனுக்கே உரியது, அவன் மட்டும்தான் படைப்பில் தனித்தவன். உலகத்தில் படைப்பு என்கின்ற பகுதிக்கு உரிமை கொண்டாடக்கூடியவன் அவன்தான் என்கின்ற அந்த வார்த்தை பிரயோகம் தான் தௌஹீது ருபூபியா. ரப் என்பது இறைவனை குறிக்கக்கூடிய வார்த்தை, எஜமானனை குறிக்கக்கூடிய ஒரு அரபு வார்த்தை. ருபூபியா என்று சொல்றது அவருடைய தன்மையை சொல்வது, படைத்தல் என்கின்ற தன்மை, நிர்வகித்தல் என்கின்ற தன்மை, அது படைத்தவனுக்கு அதாவது இறைவனுக்கு மட்டும்தான் உரியது, வேறு யாருக்கும் இல்லை என்கின்ற இந்த பகுதி. இந்த பகுதியை பொறுத்தவரைக்கும் நபிமார்கள் இதனை பிரச்சாரம் செய்ய வரவில்லை, இதை இலக்காக கொண்டு பிரச்சாரம் செய்ய வரவில்லை என்பதற்கான ஆதாரங்கள் எல்லாம் நம்ம சொன்னோம். காரணம் என்னன்னு சொன்னால் படைத்தல் என்ற விஷயத்தில் இந்த உலகத்தில் பெரும்பான்மையான சிந்திக்கக்கூடிய மக்கள் யாருமே பலர் படைக்கிறன்ற விஷயத்தை என்ன செய்யலை, ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால அதாவது மக்கத்து காஃபிர்களை கூட அல்லாஹுத்தாலா குர்ஆனில் சொல்ற நேரத்தில் அவர்கள் படைத்தல் விஷயத்தில் இறைவன் மட்டும்தான் என்பதை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் என்ற அதாவது நிறைய குர்ஆன் வசனங்களை நாங்கள் அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளல் என்ற தலைப்பில் என்ன செய்தோம், நம்ம பார்த்தோம். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பிரச்சாரம் செய்ய வரவில்லை. அதற்காக வேண்டி இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கை இது அல்ல என்று அர்த்தம் அல்ல, பிரச்சாரம் இதை பிரச்சாரமாக செய்ய வராதுக்கான காரணம் இந்த நம்பிக்கையில் அந்த மக்கள் இருந்தார்கள். என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஏனைய நபிமார்களும் பிரச்சாரம் செய்ய வந்தார்கள் என்று சொன்னால், எந்த ரப்பை நீங்கள் படைத்தவனாக ஏற்றுக்கொள்கிறீர்களோ, எவன் உங்களுக்கு ரிசுக்கு தருவனாக நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களோ, எவன் உங்களுக்கு உணவளிப்பதாகவும் உங்களை நிர்வகிப்பதாகவும் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களோ அவனை மட்டும்தான் வணங்க வேண்டும், வேற யாரும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, வணங்கக்கூடாது. படைத்தவன் தான் வணங்கப்பட தகுதியானவன் என்பதை ஏற்றுக்கொள்ளாம தான் இந்த மக்கள் இருந்தாங்க. பொதுவாக இணை வைக்கக்கூடியவர்கள் அந்த விஷயத்தில் என்ன செய்கிறாங்க, முரண்படுகிறார்கள். அதை பிரச்சாரம் செய்யத்தான் நபிமார்கள் வந்தார்கள் என்ற அந்த பகுதி தான் தௌஹீதுல் உலூஹியா.
இரண்டாவது கட்டம். இப்ப என்ன செய்யறாண்டா இவரு, முதல் பகுதியாக அல் ஈமானு பி ருபூபியத்தில்லாஹி தஆலா லிகுல்லி ஷை, எல்லாவற்றையும் அல்லாஹு தஆலா தான் படைத்து நிர்வகிக்கிறான் என்பதற்கான, அதாவது இரண்டு வகையாக இவர் எல்லா ஆதாரங்களையும் பிரிப்பார். நம்ம முதலாவது பகுதியில் அதை பார்த்தோம், ஒன்று இரண்டு வகையாக அவர் பிரிக்கக்கூடிய ஆதாரங்கள் நிறைய இடங்கள் அது வரும். அல் அதில்லத்துல் அக்லியா, சிந்தனை ரீதியான ஆதாரங்கள், நம்ம சிந்தித்து புரிய முடிந்த குர்ஆனும் சிந்தித்து புரிய முடிந்த ஆதாரங்களை தான் சொல்லும், ஆனால் குர்ஆன் சொன்னால வராத நம்ம சிந்தித்து புரிய முடிந்த ஆதாரங்கள் என்ற முதல் பகுதியும், இரண்டாவதாக அதில்லத்துல் நக்லியா, குர்ஆன் சுன்னாவில் இறைவன் குறிப்பிட்ட விஷயங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்ட விஷயங்கள் என்கின்ற பகுதியும், இப்படி ரெண்டு ஆதாரங்களை என்ன செய்வார், பிரித்து சொல்வார். இதில் அவர் வந்து சொல்லக்கூடிய, அதாவது அதில்லத்துல் அக்ல் நக்லியா என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியை நம்ம ஏற்கனவே முதல் பகுதியில் பார்த்துட்டோம். அதாவது குர்ஆன் சுன்னாவில் இறைவன் தான் படைத்தான், அவன் மட்டும்தான் தனித்து படைக்கக்கூடியவன் என்கின்ற இந்த பகுதியை, இறைவனை ஏற்றுக்கொள்ளல் என்கின்ற பகுதியில் என்ன செஞ்சிட்டாரு, கொண்டு வந்துட்டார். இவருடைய இந்த நூலுடைய ஒரு அதாவது இது விமர்சனமாக கூட நம்ம பதிவு செய்யலாம் என்னன்னு சொன்னால், நான்கு பகுதிகளாக பிரித்து நான்கு பகுதியிலையும் ஆதாரத்தை ரெண்டு வகையாக பிரிக்கிறார் தானே, அக்லியத் நக்லியத், சிந்தனை ரீதியான ஆதாரங்கள், குர்ஆன் சுன்னாலிருந்து வரக்கூடிய ஆதாரங்கள் என்று இப்படி பிரிக்கிறனால அவருக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னால், எல்லா பகுதியிலையும் அதாவது மிக்ஸ் ஆகக்கூடிய வசனங்கள் என்ன செஞ்சிடறாரு, கொண்டு வந்துடுறாரு. அதை வந்து முதல் பகுதியிலையும் கொண்டு வராரு, இரண்டாவது பகுதியிலையும் அதே கருத்து வரக்கூடிய வசனங்களை கொண்டு வராரு, மூன்றாவதுலேயும் கொண்டு வராரு. அதாவது யாராவது ஒரு ஆழ்ந்த நிலையில் ஒருவர்கள் பார்த்தா பிரித்து என்ன செய்யலாம், அறிந்து கொள்ளலாம். மற்றபடி நாலு பகுதியிலையும் வித்தியாசமான ஆதாரங்கள் எப்படி என்று புரிஞ்சு கொள்றதுக்கான ஒரு கஷ்டமான ஒரு நிலை என்ன செய்கிறது, இவருடைய அந்த பிரிப்பில் இருப்பதை நாம் உணரலாம். அதனால் நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னு சொன்னால், இறைவன் இருக்கிறான் என்பதை ஏற்றுக்கொள்கின்ற பகுதியும், இறைவன் மட்டும்தான் படைக்கிறான் அவன் நிர்வகிக்கிறான் என்கின்ற பகுதியும் கிட்டத்தட்ட ஒரு பகுதி என்பதனால ரெண்டிலையும் கொண்டு வரக்கூடிய ஆதாரங்கள் உண்டு, அதை நம்ம மீட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும், சுருக்கமாக சொல்கிறதா, வானங்கள் பூமியை படைத்தது யார் என்று கேட்டால், உணவளிப்பவன் யார் என்று கேட்டால், மரணிக்க செய்கின்றவன் யார் என்று கேட்டால், மக்கத்து காவிர்கள் என்ன பதில் சொன்னார்கள், காவிர்கள் பொதுவாக என்ன பதில் சொல்வார்கள், இறைவன் தான் என்று சொல்வார்கள். அப்போ இறைவன் தான் படைக்கிறான் நிர்வகிக்கிறான் என்பதை குஃப்ரியில் உள்ள மக்கள் என்ன செய்கிறாங்க, ஏற்றுக்கொள்கிறார்கள். எனவே அவனை மட்டும் வணங்க வேண்டும் என்ற இரண்டாவது பகுதிக்குரிய பகுதி தான் இங்கே மிக முக்கியமாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆனாலும் கூட இதில் அவர் சிந்தனை ரீதியான ஆதாரங்கள் என்ற பகுதியில் நாலு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்கிறார், நாலு விஷயங்களை குறிப்பிட்டு சொல்கிறார். அது ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி, அதாவது இறைவனை ஈமான் கொள்ளுது என்ற பகுதியில் சிந்தனை ரீதியான பகுதியில் நடந்த நாலு விஷயங்களை குறிப்பிட்டு சொல்கிறார். அதை கொஞ்சம் நம்ம நோட் பண்ணினால், அதாவது உங்களுக்கு ஞாபகம் ஓட்டினால் சிறந்ததாக இருக்கும். என்ன என்று சொன்னால், முதலாவது என்ன சொல்கிறாருண்டா, தஃபர்ரதுஹு தஆலா பில் ஹல்கி லிகுல்லி ஷைன், அல்லாஹ் தான் ஒவ்வொரு அம்சத்தை, இறைவன் தவிர அவனை தவிர்த்து இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் அவன் மட்டும்தான் படைத்தான் என்ற அந்த நிலை வந்து சிந்தனை ரீதியாகவே இந்த உலகம் ஏற்றிருக்கிறது. இறைவனை தவிர இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அண்ட சராசரங்களில் இருக்கக்கூடிய எல்லாமே ஒருவனால் படைக்கப்பட்டது, அதில் எதுக்கும் யாருமே என்ன செய்யலை, உரிமை கொண்டாடவில்லை என்கின்ற பகுதி இந்த உலகமே ஏற்றுக்கொண்ட ஒரு பகுதி. எல்லோருடைய உள்ளத்திலும் எந்த மனிதனும் நான் இதை படைத்தேன் உரிமை கொண்டாடக்கூடிய நிலைமையில் அது இல்லை என்ற அந்த முதல் பகுதியை அவர் சொல்கிறாரு. சொல்லிட்டு அந்த குர்ஆன் வசனம் ஏற்கனவே நம்ம சொன்னது என்னன்னு சொன்னால், சூரத்துல் ஆராஃப் 54வது வசனம், அலா லஹுல் ஹல்கு வல் அம்ரு, படைப்பு அவனுக்குரியது கட்டளையும் அவனுக்குரியது. படைப்பு யாருக்கு சொந்தமானது, இறைவனுக்கு சொந்தமானது, கட்டளையும் ஏவலும் அவனுக்கு சொந்தமானது. தபாரக்கல்லாஹு ரப்புல் ஆலமீன், எல்லாவற்றையும் படைத்த அல்லாஹு தாலா பரக்கத்து பொருந்தியவன் என்று சூரத்தில் ஆராஃப் 54வது வசனத்தில் அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், குறிப்பிட்டு சொல்கிறான். அதே போல சூரத்து சாஃபா 96வது வசனம், வல்லாஹு ஹலக்கக்கும் வமா தஅமலூன், முக்கியமான வசனம், வல்லாஹு ஹலக்கக்கும், அல்லாஹு தாலா உங்களை படைத்தான், வமா தஅமலூன், உங்களது செயல்களையும் அவன் தான் படைத்தான். அல்லாஹு தாலா உங்களை படைத்தான், உங்களது செயல்களையும் அவன் தான் படைத்தான். இந்த இடத்துல வந்து இதை நம்ம புரிஞ்சு கொள்வதற்காக வேண்டி, உலகத்தை பொதுவாக விஞ்ஞான ரீதியாக படிக்கக்கூடியவங்க பார்த்திக்கலாம் இரண்டு வகையாக பிரிப்பாங்க, சடம் சக்தி, மெட்டீரியல் பவர் அப்படின்னு என்ன செய்வாங்க, இரண்டாக பிரிப்பார்கள். அதாவது சடம் சக்தி என்று சொல்லி இரண்டாக பிரிப்பார்கள். இதுதான் உலகம், இந்த உலகம் சடத்தாலும் சக்தியாலும் ஆனது, இரண்டை தவிர வேறு உலகம் என்னது இலகெல்லாம் இல்லை. எல்லாம் எந்த சடத்தை நீங்கள் எரித்தாலும் எந்த சடத்தை அழித்தாலும் அதேதாக மாறும், சக்தியாக என்ன செய்யும், மாறும். இப்படி விஞ்ஞானத்தில் ஒரு 5வது ஆண்டு 6வது ஆண்டுல என்ன செய்வாங்க, படிச்சு தருவாங்க சடம் சக்தி என்று. அப்போ அந்த புத்தகங்கள் எல்லாம்
விஞ்ஞான ரீதியாக எழுதப்பட்ட புத்தகங்களால இறை நம்பிக்கைக்கு சம்பந்தம் இல்லாமல் என்ன செய்யும், அது இருக்கும். இப்போ சவுதி அரேபியாவை பொறுத்த வரைக்கும் அரபு நாடு மார்க்கத்தோடு அடிப்படையாக கொண்டது என்பதனால சிலபஸ்ல எல்லாம் ஏலவல் வரைக்கும் என்ன செய்யும், குர்ஆன் வசனத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கும், ஹதீதோடு சம்பந்தப்பட்டிருக்கும். எந்த இதை பேசினாலும் சரி, சூரியன் சுழற்சி சம்பந்தமாக பேசுகிறாங்களா, அது ஒரு 12 ஆண்டில் பேசுகிறாங்களா, அந்த இடத்துல வருஷம் சுத்தஜிரியலி முஸ்தகர்ன் லஹா என்ற ஒரு வசனம் வரும், சூரியன் அவனுடைய எல்லையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற வசனம் வரும். ஆனால் நம்ம படித்தது அப்படி இல்லை, விஞ்ஞான படிக்கிற இடத்துல மார்க்கத்துக்கு சம்பந்தம் இல்லாமல் தான் என்ன செஞ்சுக்கிறோம், படிச்சுக்கிறோம். அதனால் இப்போ எங்களோட சிந்தனையில் எது பதிஞ்சிருக்கும், சக்தி சடம் இது ரெண்டு தான் உலகம் அப்படின்னு நம்ம என்ன செஞ்சுருக்கோம், படித்திருக்கோம். இப்போ இதனால் இறைவன் இதில் எந்த பகுதிக்கு வருவான், சடம் என்ற பகுதியில் வருவானா, சக்தி என்ற பகுதியில் வருவானா என்கின்ற சிந்தனை போக்கு தான் எங்களோட சிந்தனையில் பதிஞ்சிருக்கும், எங்களோட சிந்தனையில் பதிந்திருக்கும். நான் இது ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், அறிவும் யூகமும் என்கின்ற ஒரு தலைப்பில் ஒரு உரை நாம் நிகழ்த்தியிருந்தோம், அறிவும் யூகமும் அப்படின்ற தலைப்பில். அப்படி அந்த உரை நிகழ்த்திட்டு போகிற நேரத்தில், இப்போ அறிவுக்கு வரை விளக்கணும் சொல்கிற நேரத்தில், இந்த உலகத்திலே உள்ள சடம் பற்றிய அல்லது சக்தி பற்றிய உண்மையான தகவல்கள் தான் அறிவு அப்படின்னு சொல்கிறோம். எப்படி, சடம் பற்றிய அல்லது சக்தி பற்றிய உண்மையான தகவல் தான் அறிவு அப்படி என்று சொல்லிட்டு, இப்போ உதாரணமாக ஒரு மேசையை பற்றி படிக்கிறோம், ஒரு நட்சத்திரத்தை பற்றி படிக்கிறோம், ஒரு வானத்தை பற்றி படிக்கிறோம், அல்லாஹை பற்றி படிக்கிறோம், சொர்க்கத்தை பற்றி படிக்கிறோம், நரகத்தை பற்றி படிக்கிறோம், இதெல்லாம் நாம் சடம் பற்றி படிக்கக்கூடிய அறிவுகள் அப்படின்னு சொல்லிட்டேன். அது எதர்ச்சியாக நான் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கு பின்னால் சூஃபியாக்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அதை தேடி எடுத்து இறைவனை சடம் என்கிறார், இறைவனை சடம் என்கிறார் அப்படின்னு போட்டான், போட்டு சடத்துக்கு ஒப்பிடும், படைப்புக்கு ஒப்பிடும், அதாவது வஹாபிகள் ஒரு தலைப்பு போட்டு என்ன செஞ்சாச்சு, அது வந்தாச்சு. அந்த நிமிடம் நம்ம வந்து இறைவனை சடம் என்ற செக்ஷனில் சேர்க்கணுன்றதுக்காக பேசலை, ஆனால் அந்த நிமிடம் நாம் செஞ்சது பெரிய தவறுன்னு விளங்கிச்சு. அந்த நிமிடம் வந்து நம்ம பேசினது பெரிய தவறு. ஏன் பெரிய தவறு அப்படின்னு சொன்னால், நம்ம இயல்பிலேயே சடம் சக்தி என்று இரண்டு வகையாக பிரித்து தான் எங்களுக்கு ஊட்டப்பட்டிருக்குது, சடமும் சக்தியும் மட்டும் தான் ஊட்டப்பட்டிருக்கிறது. அப்போ சிந்தனையில் நம்ம ரெண்டு ஒன்றில் தான் வைக்க பார்ப்போம், ஒன்றில் சக்தியில் வைக்க பார்ப்போம் அல்லது சடமில் வைக்க பார்ப்போம், இது ரெண்டுக்கும் வெளியே தான் இறைவன் நம்ம சிந்திக்கிறது இல்லை. சடம் சக்தி வேறு, இறைவன் என்பது வேறு என்று சிந்திக்கின்ற கோணம் என்ன செய்யாது, உண்டாகாது. நம்ம சிந்திக்கிற இதே என்ன செஞ்சிருமோன்னா அது மாதிரி அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனால சடமும் சக்திக்கும் அப்பாற்பட்டவன் இறைவன், அவன் சடத்துக்குள்ளேயும் வரமாட்டான் சக்திக்குள்ளேயும் வரமாட்டான். இப்போ இதை விமர்சித்தவர்கள் எப்படி விமர்சித்தாங்கன்னு சொன்னால், சூஃபியாக்கள் மட்டுமல்ல இன்னும் சிலரும் எப்படி விமர்சித்தாங்கன்னா, எல்லாமே அல்லாஹ் என்ற கொள்கை இந்த இடத்துலேருந்து தான் வந்தது, அது வேற எப்படி விமர்சிச்சாங்கன்னு சொன்னால், சடமெல்லாம் எரிச்சா எதாகிரும், சக்தி ஆகிரும். அல்லாஹு தஆலா குர்ஆனில் என்ன சொல்கிறான், அதாவது இந்த குல்லுமன் அலைஹா ஃபான், இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லாமே அழிஞ்சு போயிடும், வயபக்காவ ஜுஹரப்பிக், உமது இறைவனுடைய முகம் மட்டும் இருக்கும் அப்படின்னா, அழிஞ்ச பின்னால் சக்தி மட்டும்தான் மிஞ்சும். சடமெல்லாம் அழிந்தால் சக்தி மட்டும்தான் என்ன செய்யும், மிஞ்சும். சக்தி யாரு, இறைவன். சக்தி யாரு, இறைவன். பலம் என்றது அவன் தான். எனவே சடம்கள் அழிந்தா எல்லாமே சக்தியாக என்ன செய்யும், மாறும். சக்தி என்றது இறைவன், எல்லாமே அல்லாண்ட கொள்கை எந்த இடத்துலையும் என்ன செஞ்சாங்க, விஞ்ஞான ரீதியாக எடுத்தார்கள் என்ற விளக்கம் எல்லாம் சொல்லி. இப்போ நான் இங்கே சொல்ல வரேன்னா, நம்ம செஞ்சது ஒரு புரியாத ஒரு தவறு, ஆனால் அதன் மூலம் எந்த இடத்துக்கு போகுதுன்னு பாருங்க. அப்போ அகீதா என்பது நாம் வந்து எமது சிந்தனையில் நமக்கு போடப்பட்ட அடிப்படைகளோடு எல்லாம் கலந்துருக்கிறது. இப்போ அல்லாஹு தஆலா குர்ஆனில் எப்படி சொல்றான்டா, வல்லாஹு ஹலகக்கும் வமா தமலூன், ரெண்டு, சடத்தையும் படைச்சவன் தான் சக்தியையும் படைத்தவனும் அவன் தான் என்ற வசனம் தான் இது. எப்படி, வல்லாஹு ஹலக்கக்கும், உங்களை படைத்தவன் அவன், வமா தமலூன், உங்கள் செயல்களை படைத்தவனும் அவன். இந்த செயல்களுக்கு விஞ்ஞான ரீதியாக சொல்றது தான் சக்தி, விஞ்ஞான ரீதியாக. செயல்பாட்டுக்கு எப்படி சொல்றது, செயல்பாட்டு நம்முடைய ஆக்ட், நம்முடைய ஒவ்வொரு தொழிற்பாடும் சக்தியை என்ன செய்வார்கள், சொல்வார்கள். எனவே உங்களை படைத்தவனும் இறைவன், உங்களது செயல்களை படைத்தவனும் இறைவன். நம்ம சிரிக்கிறோமா, அது ஒரு செயல், அதை படைத்தவனும் இறைவன். நம்ம நினைக்கிறோமா, அது ஒரு செயல், அதை படைத்தவனும் இறைவன். நம்ம இருக்கிறோமா, அது நமது செயல், அதை படைத்தவனும் இறைவன். நம்ம தூக்குறோமா, அது ஒரு செயல், அதை படைத்தவனும் இறைவன். வல்லாஹு ஹலகக்கும் வமா தஅமலூ, உங்களை படைத்தவனும் இறைவன், உங்கள் செயல்களை அதாவது உங்கள் சக்தியை படைத்தவனும் இறைவன் என்று அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், சொல்லி காட்டுறான். இறைவன் ரெண்டுக்கும் அப்பாற்பட்டவன், எந்துக்கும் ஒப்பாகக்கூடியவன் அல்ல. அப்போ நம்ம சிறிய வயதிலேயே படிப்பிக்கிற நேரத்திலேயே இந்த சிந்தனையை சரியான முறையில் போட்டால் மட்டும்தான் என்ன செய்யலாம், அவனால் அது சிந்திக்க முடியும், இல்லாட்டி என்ன செய்ய முடியாது, சிந்திக்க முடியாது. இப்போ அல்லாஹு தஆலா குர்ஆனில் அதை சொல்லி காட்டுறான். ஏன்னா ஹல்க் என்பதில் அவன் தஃபர்ருத், தனித்துவமானவன், ஒன்று. இரண்டாவது, இறைவன் மட்டும்தான் இந்த படைப்பு நிர்வாகத்துக்குரியவனிடத்துக்கான இரண்டாவது வடிவம் என்னென்னா, தஃபர்ருதுஹு தஆலா பிர்ரிஸ், உணவளித்தல் விஷயத்தில் இறைவன் தான். உணவளித்தல் அதாவது பரிபாலனம்னு சொல்றது, அவர்களுக்கு உணவு கொடுத்தல் விஷயத்தில் இறைவன் தனியாக பொறுப்படுகிறது என்ன செய்கிறோம்,
குர்ஆன் அல்லாஹ் தனித்துவமாக சொல்லி காட்டுறான். எப்படி சொல்லி காட்டுறான்னு சொன்னால், அதாவது மனிதன் பார்க்காத வமாமின் தாபத்தின் ஃபில் அர்த், இந்த பூமியில உள்ள எந்த ஒரு தாபா, தாபான்னு சொன்னா ஊர்ந்து போறது, இவர் இருக்கக்கூடிய நகரக்கூடிய எதுவாக இருந்தாலும், இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா, உணவளிப்பது இறைவனது பொறுப்பு, உணவளிப்பது இறைவனது பொறுப்பு. வயலமு முஸ்தகர்ரஹா வ முஸ்தவுதஹா, அது எங்கே தங்குகிறது, அது எங்கிருந்து போகிறது, இதெல்லாம் யாருக்கு தெரியும், இறைவனுக்கு தெரியும் என்று அல்லாஹு தஆலா சொல்லிக்காரன். இந்த இடத்துல அல்லாஹ் எப்படி சொல்றான்னா, தான் படைப்பாளன் இடத்துக்கு என்ன ஆதாரம் தெரியுமா, அல்லாஹு தஆலா உணவளிக்கிறான் என்று சொல்லாம உணவளிப்பது தனது பொறுப்பு என்று சொல்றான். இதுதான் ருபுவியத், உணவளிப்பது தனது பொறுப்பு. உதாரணமா பெத்தவன் தான் பார்க்கணும் என்று சொல்றோம் வைங்களே, இது நம்ம அவரு தான் உணவு கொடுக்கிறாரு அப்படி என்று சொல்றதுக்கும், அவர் தான் உணவு கொடுக்கணும் அப்படி என்று சொல்றதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. காரணம், அவர் தான் பொறுப்பு, பரிபாலனத்துக்கு அவர் தான் என்னது பொறுப்பு என்று அர்த்தம். இறைவன் அந்த பொறுப்பை சொல்லி காட்டுறான், நான் தான் படைச்சேன், நான் ரிஸ்க்கு கொடுப்பது கடமை என்றான் இறைவன். ஒமாமின் தாபத்தின் ஃபில் அர்லி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா, இந்த உலகத்திலே உள்ள எந்த ஒரு படைப்பாக இருந்தாலும் அதுக்கு ரிஸ்க்கு கொடுப்பது எனது கடமை. இன்னும் அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுறான் எப்படி என்று சொன்னால், இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எத்தனையோ அதை பேருக்கு அதாவது எல்லாவற்றுக்கும் இறைவன் உணவளிக்கிறான், சிலவைகள் தனது ரிஸ்க்கை தானே சுமந்து கொள்ள முடியாமல் இருக்குது, அதுக்கு இறைவன் தான் என்ன செய்யறான், உணவளிக்கிறான். உலகத்தில் உள்ள எல்லாவற்றுக்கும் இறைவன் தான் உணவளிக்கிறான், இறைவன் தான் அந்த உணவுக்கு பொறுப்பு என்கின்ற அந்த வார்த்தையை சொல்ல நம்ம பார்க்குறோம். இந்த உலகத்தில் இது ஒரு பூவியத்துக்காகான ஆதாரம் எப்படி தெரியுமா, எல்லோரும் உணவு பொறுப்பெடுக்கிறது எப்படி தெரியுமா, தனக்கு தன் குடும்பம், தானும் தன் குடும்பத்துக்கு தான் என்ன செய்வான், பொறுப்பெடுப்பான். மற்றவர்களுக்கு கொடுத்தாலும் எடுத்தாலும் எப்படி சொல்லுவான்னா, நான் கொஞ்சம் அருள் செய்கிற மாதிரி தான் நினச்சிக்கிறோம், ஒரு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி, ஒரு ஒரு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் நினச்சிக்கொள்வானே ஒழிய, யாருமே பொறுப்பெடுத்து என்ன செய்யறதில்லை, இது என்ன முழு பொறுப்பு அப்படி என்று யாரும் தன் குடும்பத்துக்கு வெளியே என்ன செய்வதில்லை, செய்வதில்லை, நினைத்தா நீங்கிக் கொள்ளக்கூடிய அமைப்பில் தான் என்ன செய்வார்கள், அதில் இருப்பார்கள். ஆனால் அங்கே அவனுக்கெல்லாம் யார் பொறுப்பு, அல்லாஹு ரப்பல் ஆலமீன். அது அல்லாஹ் சொல்றான், இந்த உலகத்தில் தன் ரிஸ்க்குக்கே தானே சுமந்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய எல்லாவற்றுக்கும் பொறுப்பு யாரு, அல்லாஹ். அப்போ இந்த உலகத்தை நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், எல்லா மனிதர்களும் உணவுக்கு பொறுப்பெடுத்தாலும் பொறுப்பெடுக்கப்படாத 1000 பேர், லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர் உலகத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு யார் பொறுப்பு, அல்லாஹ் என்ன சொல்கிறேன், நான் தான் பொறுப்பு. அப்போ தஃபர்ருதுஹு பிர்ரிஸ்க், இது உலகத்தில் யாரும் அறிவிக்கலை, உலகத்தில் யாருமே இந்த அறிவிப்பை செய்யலை, இறைவன் தந்து செய்கிறேன்னா நான் தான் ரிஸ்க்குக்கு பொறுப்பு. இந்த உலகத்தில் யாருக்கெல்லாம் ரிஸ்க்கு கிடைக்கல அவங்களுக்கு பொறுப்பும் யார், நாங்கள் தான் பொறுப்பு. எந்த அளவுக்குன்னா முனாஃபிகீன்கள் கூட ரிஸ்க்கு விஷயம் இறைவனுக்கு பொறுப்படத்தை எப்படி பேசினாங்க தெரியுமா, சுல்சல்லாஹு தர்மம் செய்யுங்கன்றாங்க. அப்போ முனாஃபிக்கள் என்ன சொன்னாங்கடா, அல்லாவே உணவு கொடுக்க விரும்பாதவங்களுக்கு நாங்கள் உணவு கொடுக்கணும்னு கேட்டான். எப்படி அப்போ லாஜிக் பேசுகிறாங்களா, என்ன அல்லாவே உணவு கொடுக்க விரும்பாதவர்களுக்கு, அல்லா நாடினா உணவு கொடுத்துருப்பான், அவனே கொடுக்கல திருப்பி நாங்கள் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு அவங்களுடைய வார்த்தையில் என்ன விளக்கு தெரியுமா, இறைவன் தான் உணவுக்கு பொறுப்பாளன், இறைவன் தான் உணவுக்கு பொறுப்பாளன். இது எல்லோருடைய மனதிலும் இருக்குது. எப்படி இருக்குதுன்னு சொன்னால், சில நேரங்களில் ஒரு பிச்சைக்கார வீதியில் வந்து என்ன செய்கிறான், எதையோ கேட்குறான்னு வைங்களேன், அவனை கடந்து போகிற 100 பேரும் இவனுக்கு நான் பொறுப்பாளன்னு நினைக்கிறது கிடையாது, இவனுக்கு நான் பொறுப்பாளன், இவனுக்கு நான் கொடுத்தா தானே சாப்பிடுவேன் நம்ம நினைக்கிறது கிடையாது, விரும்பினா கொடுப்போம் இல்லைன்னா கொடுக்காம போயிடுவோம். அந்த நேரத்தில் அவனுக்கு யார் பொறுப்பு, இறைவன் தான் பொறுப்பு. இதுதான் தஃபர்ருதுஹு பிர்ரிஸ்க்ன்றது. அந்த இடத்துல எத்தனை பேர் கடந்து போனாலும் தான் பொறுப்பு என்ற நிலைமையில் கடந்து போவது கிடையாது, கொடுத்தாலும் சரி, இறக்கப்பட்டாலும் சரி, எல்லாவற்றையும் கொடுத்தாலும் சரி, அப்படி நினைப்பது கிடையாது. அந்த இடத்துலையும் பொறுப்பு, இறைவன் சொல்கிறான் நான் தான் பொறுப்பு, நீ கொடுக்குறேன்னு தான் பார்க்குறேனே தவிர நான் தான் பொறுப்பு. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதனால தான் ஹதீஸில் நம்ம பார்க்குறோம், ரசூலுல்லாஹி சாதிபின் அபி வக்காஸ் வந்து அந்த சமுதாயத்தில் ஒரு சிறப்பானவராக இருந்தாலும் அவர் என்ன நினைச்சாருன்னு சொன்னால், நான் வந்து மற்றவர்களை விட இந்த விஷயத்தில் கொஞ்சம் சிறப்புள்ளவன் அப்படின்னு நினைத்து, அதாவது கீழே உள்ள பலகீனர்கள் இருக்கிறாங்களே அவர்களை விட நான் கொஞ்சம் ஒரு சிறப்புள்ளவன், ஏன்னா நான் வந்து மக்களுக்கு என்ன செய்கிற ஒரு அருள்மிக்கவனாக இருந்து கொண்டிருக்கிறேன் என்ற அவருடைய எண்ணம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொன்னாங்கடா, வஹல் துர்சகூன வ துன்சரூன இல்லா பிதுஃபாயிக்கும், உங்களுக்கு உணவு கிடைப்பதோ உதவி கிடைப்பதோ எல்லாம் உங்களது பலகீனர்களை கொண்டுதான் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உங்களுக்கு உணவு கிடைப்பதும் உங்களுக்கு உதவி கிடைப்பதும் உங்கள் பலகீனர்களை கொண்டுதான். அது ஒரு ஒரு அதாவது ஒரு சப்ஜெக்டை சொல்றதாக இருந்தால், இயல்பாக நம்ம என்ன நினைப்போம், குடும்பத்துக்கு நம்ம செலவழிச்சுட்டு இருக்கணுமா, குடும்பத்துக்கு கொடுத்துக்கிட்டு இருப்போமா, ஒரு 10,000 சம்பாதிக்கிறான்னு வைங்களேன், ஒரு 5,000 கொடுத்துட்டு இருக்கான, அவட மனநிலை எப்படி திரும்ப இருக்கும், இந்த 5,000 கொடுக்க வேண்டிய தேவை வராட்டி எனக்கு 10,000 ஆயிருமா இல்லையா, என்ன மனநிலை எல்லாருக்கும் என்ன செய்யும், இருந்து கண்டிருக்கும். ஆனால் என்ன புரிஞ்சுக்கலன்னு சொன்னால், நீ 5,000 அங்கே கொடுக்கறதுனால தான் இறைவன் உனக்கு 10,000 தாரானது யாரும் நினைக்கிறது இல்லை, அந்த 5,000 கொடுக்க வேண்டிய தேவை இல்லாட்டி இறைவனுக்கு 10,000 5,000 ஆக்கிடுவான், அங்கே கொடுக்க வேண்டிய தேவை இருப்பதனால இறைவன் உனக்கு என்ன செய்கிறா,
பத்தாயிரமா தந்து கொண்டிருக்கிறான். என்றைக்கு நீ வந்து அங்க நிறுத்திக்கிறாயோ அங்க இறைவன் உண்ட பகுதி என்ன செஞ்சிருவான், நிறுத்திடுவான். துன்சரூன இல்லா துவாயிக்கும், உங்களுக்கு கிடைப்பதெல்லாம் உங்கள் பலகீனர்களை வைத்து தான். அப்ப எப்பயும் நினைத்துக் கொள்ளணும், இறைவன் எப்படியோ கொடுத்துருவான், அவன் தான் ரிசுக்கு பொறுப்பு. ஆனா அஞ்சு பேர்ல யாருடைய மனநிலைன்னு இறைவன் தெரிவு செஞ்சு என்ன செய்யறான், அங்க கொடுக்கறான், நீ கொடுக்கறியான்னு பாக்க. நீ மறுத்தியன்னு சொன்னா உனக்கு வர வேண்டியதான் இன்னொருத்தருக்கு மாத்திடுவான், மாத்தி அவன் மூலம் கொடுப்பான், உனக்கு குறைஞ்சிடும். இதான் அந்த செய்தி சொல்லக்கூடிய விஷயம். இந்த உலகத்தில் யார் எவருக்கு கொடுத்தாலும் சரி, இறைவன் தந்து கொடுக்கறான், நிறுத்தினீங்கன்னா அது குறைஞ்சிடும். நிறுத்தீங்கன்னு சொன்னால் அது குறைந்துடும், உங்களுக்கு எதுவுமே என்ன செய்யப்படுறதில்லை, கூட போவது கிடையாது. எனவே தஃபர்ருதுஹு பிர்ரிஸ்க், இறைவன் தான் ருபூபியத்தில் என்ன செய்யறான், தனித்திருக்கிறான் என்பதை ஒவ்வொரு மனிதரும் உளரீதியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், உலகத்திலே கண்டுகொண்டும் இருக்கிறார்கள் என்ற அந்த இரண்டாவது பகுதி. மூன்றாவது பகுதி என்னன்னு சொன்னால், அதாவது மனிதனுடைய உள்ளம் ருபூபியத்தை இயல்பாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது, தனது விஷயங்களை தான் மனிதன் பொறுப்பெடுக்காத, மனிதனுடைய பொறுப்புக்கு உட்படாத எத்தனையோ விஷயங்களை இன்னொத்தம் பொறுப்பெடுத்திருக்கிறான் என்ற மனநிலையில தான் மனிதன் என்ன செய்கிறான் இருக்கிறான். என்னதான் நோய் உண்டாகிவிட்டாலும், ஒரு மனிதனுக்கு மருத்துவம் மூலம் ஆரோக்கியம் கிடைத்தாலும், எல்லா மனிதனுடைய இயல்பிலேயே நோய்க்கு காரணமாக எவ்வளோ விளக்கங்கள் சொல்லிட்டாலும், ஆரோக்கியத்துக்கு காரணமாக மருத்துவத்தை சொல்லிவிட்டாலும், உள்ளத்தில் இதை தாண்டிய ஒரு சக்தி தான் என்ன செயல்படுத்துகிறேன் என்ற ஆழ்ந்த நம்பிக்கை என்ன செய்கிறது எல்லோருக்கும் இருப்பதை பார்க்கிறோம். ஆபத்து நேரங்கள் அதை உணர்றான், ஆபத்து நேரங்களில் அதை உணர்றான், அருள்மிக்க நேரங்கள் அதை உணர்கிறான். இந்த பகுதி நாங்கள் முதலாவது வம்சத்தில் நிறைய என்ன செய்தோம், நம்ம படித்தோம். நான்காவதாக என்ன செய்கிறாரன்னு அதாவது பகுதியாக போடுறாருன்னு சொன்னால், நிர்வாகம். இறைவன் தான் இந்த உலகத்தை தனித்து என்ன செய்கிறான், நிர்வாகம் செய்கிறான் அப்படி என்ற பகுதியை, முல்க் அதிகாரத்துக்குள்ளது. ஏன்னா இந்த உலகத்தில் முழுமையாக சொந்தம் கொண்டாடக்கூடியவர்கள் நம்ம யாரையும் என்ன செய்யல, நம்ம பார்க்கல. இந்த உலகத்தை யாராவது டோட்டல் உலகம் எனக்கு தாண்டி யாராவது சொல்லிக்கிறானா, சொன்னது கிடையாது. டோட்டல் உலகம் எனக்கு தான், அந்த சந்திரமண்டலம் நம்மளுக்கு தான் சொந்தம் என்னது யாரும் சொன்னது கிடையாது. ஆனால் குர்ஆன் எடுத்தீங்கன்னு சொன்னால், அண்ட சராசரங்களை ஒத்த என்ன செய்யறான், எனக்கு சொந்தம்ன்றான், எனக்கு சொந்தம்ன்றான். இந்த உலகத்தில் யாரும் அதை சொன்னது கிடையாது. அதனால தான் அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், அதாவது ஃபிரௌனுடைய சமுதாயம் இது எனக்கு நைல் நதி என கீழால ஓடுது, நான் தான் அதிகாரத்தில் உள்ளவேன் என்றெல்லாம் சொன்னார்கள். அவர்களை நாம் அழித்தோம். அழித்த நேரத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறேன் அப்படின்னா, அவர்களுக்காக வானம் அளவும் இல்லை, பூமி அளவும் இல்லை. அவர்களுக்காக வானம் அளவும் இல்லை, பூமி அளவும் இல்லை. அதற்கு பின்னால் இன்னொரு சமுதாயத்தை அந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தினோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அல்லாவுக்கு குழந்தை இருக்கிறது என்று சொல்வதனால வானங்களும் பூமியும் வெடித்து சிதற பார்க்கின்றன என்றான். யாருக்கு சொன்னா மட்டும் இந்த உலகம் பதறும் தெரியுமா, இறைவனுக்கு சொன்னா மட்டும்தான். ஃபிரௌனே அழிஞ்சாலும் வானம் அழாது பூமியும் அழாது என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். இறைவனுக்கு எதுவும் இருந்தால் இந்த உலகத்திலே ஒரு என்ன செய்யும், ஒரு அசைவு. அல்லாஹு தஆலா சொல்றான், இந்த குர்ஆனை நாம் மலையின் மீது இறக்கி இருந்தால் அது வந்து அச்சத்தின் காரணமாக வெடித்து என்னது சிதற பார்க்கிறது என்ற மாதிரி அல்லாஹு தஆலா என்ன செய்யறான், சொல்லி காட்டுறான். ஆனா மனிதனை பொறுத்த வரைக்கும் என்ன மாற்றம் இருந்தாலும் அவனுக்கு சொந்தமும் இல்லை, இது அதற்காக வேண்டி அழப்போறதும் கிடையாது. மறுமை நாளுடைய அம்சத்தை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிற நேரத்தில், அதாவது யௌமா இதின் துஹத்திது அக்பாரஹா பி அன் ரப்பக அவுஹாலஹா, அன்றைய தினம் பூமி தனது செய்திகளை மனிதனுக்கு சொல்லும், அன்றைய தினம் பூமி தனது செய்திகளை மனிதனுக்கு சொல்லும், தனது இறைவன் வகை அறிவித்தவைகளை என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் இயல்பிலேயே யாரும் சொந்தம் கொண்டாடியது கிடையாது, இறைவன் தான் முல்க் அனல் மலிக், நான் தான் சொந்தமானவன் அப்படி என்ற இறைவன் மறுமை நாள் நேரத்தில் நிரூபிப்பான். வானங்கள் பூமி எல்லாவற்றையும் கையிலே எடுத்து இறைவன் கேட்பான், ஐநல் ஜப்பாரூன் அடக்கி ஆண்டவர்கள் எங்கே, ஐநல் முத்தக்கப்பிரூன் பெருமை அடித்தவர்கள் எங்கே, அனல் மலிக் அனல் முத்தக்கப்பிர் நான் தான் மன்னன், நான் தான் பெருமைக்குரியவன் அப்படி என்பதை இறைவன் நிரூபிப்பான் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். இந்த நாலு விஷயத்தையும் சேர்த்து அல்லாஹு தஆலா சூரா யூனுஸ் 31-32 சொல்றான். இப்ப சொன்ன இந்த நாலு இருக்குதே, இந்த நான்கையும் அதாவது சூரா யூனுஸ்ல 31-32 அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். நான்கு அம்சங்கள், அதாவது முதல் அம்சம் அல்லாஹு தஆலா படைப்பில் தனித்தவன் என்றது, இரண்டாவது ரிசுக்குக்கு அவன் பொறுப்பெடுத்திருக்கிறான் என்பது, மூன்றாவது மனிதனுடைய இயற்கை அதற்கு சாட்சி சொல்வது, நான்காவது இறைவன் நிர்வாகத்தில் தனித்தவன் தனக்கு சொந்தம் என்று இறைவன் இவைகளை அதாவது சொல்லுவது. இந்த நான்கையும் சேர்த்து அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். சூரா யூனுஸ் 31-32 குல் மையர்சுக்குக்கும் மின ஸமாஇ வல் அர்த் அம்மன் யம்லிக்கு ஸம்அ வல் அப்ஸார் வமன் யுக்ரிஜுல் ஹய்ய மினல் மய்யித் வயுக்ரிஜுல் மய்யித மினல் ஹய் வமன் யுதப்பிருல் அம்ர ஃபஸயகூலூனல்லாஹ் ஃபகுல் அஃலா தத்தகூன் ஃபதாலிக்குமுல்லாஹு ரப்புக்குமுல் ஹக் ஃபமாதா பஅதல் ஹக் இல்லத் தலால். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், குல் நபியே சொல்லுங்கள், மையர்சுக்குக்கும் மின ஸமாஇ வல் அர்த் வானங்களிலும் பூமியிலும் உங்களுக்கு ரிஸ்க் அளிப்பவன் யார் என்று அவரிடத்திலே கேளுங்கள்.
அம்மை யம்லிக்கு சம்அ வல் அப்சார், பார்வைகளுக்கும் கேள்விகளுக்கும் சொந்தமானவன் யார்? முல்க், சொந்தமானவன் யார் அப்படி என்று கேளுங்கள். வமை யுஹ்ரிஜுல் ஹய்ய மினல் மய்யித் வ யுஹ்ரிஜுல் மய்யித மினல் ஹய், இது நிர்வாகம். அதாவது இறந்தவற்றிலிருந்து உயிருள்ளவற்றையும் உயிருள்ளவற்றிலிருந்து இறந்தவற்றையும் எடுப்பவன், வெளியேற்றுபவன் யார்? வமை யுதப்பிருல் அம்ர், இந்த நிர்வாகங்களை செய்பவன் யார்? இந்த உலகத்துடைய நிர்வாகம் நடக்குது, ஒரு பெரும் நிர்வாகம் இந்த உலகத்தில் என்ன செய்து நடக்கு, இந்த நிர்வாகத்தை செய்பவன் யார் என்று கேளுங்கள். ஃபஸயகூலூன அல்லாஹ், அவர்கள் சொல்வார்கள் அல்லாஹ் என்று சொல்வார்கள். ஃபகுல் அஃபலா தத்தகூன், இது உங்களோட நம்பிக்கையாக இருந்தால் நீங்கள் இறையச்சமுடையவர்களாக மாற மாட்டீர்களா, அஞ்ச மாட்டீர்களா அப்படி என்று சொல்லி அல்லாஹு தஆலா சொல்லிட்டு, ஃபதாலிக்கும் அல்லாஹு ரப்புக்குமுல் ஹக், இதான் உங்களது உண்மையான இறைவன். ஃபமாதா பஅதல் ஹக் இல்லத் தலால், ஹக்குக்கு பின்னால வழிகேட்டை தவிர வேற எதுவும் இல்லை என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இப்போ இந்த நாலு விஷயங்களையும் சேர்த்து இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இப்போ இவைகள் நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் சுருக்கமாக என்று சொன்னால், முதல் அம்சம் இறைவன் ஒருவனால் தான் படைப்புகள் உருவாக்கப்பட்டன என்று நம்புவது, ஆஸ்திகம். அடுத்த மூன்று பகுதியில் முதல் கட்டம் படைப்பிலும் நிர்வாகத்திலும் இறைவன் தனித்தவன், அதில் யாரும் கூட்டு இல்லை என்பதை நிரூபிக்கக்கூடிய அம்சங்கள். அடுத்த பகுதியாக ஃபஸ்லு தாலித், மூன்றாவது பகுதியாக எதை கொண்டு வருகிறார் என்று சொன்னால், அல் ஈமானு பி இலாஹியத்தில்லாஹி தஆலா லில் அவ்வலீன வல் ஆகிரீன், எல்லோரையும் எல்லோருக்கும் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒருவன் தான் என்று நம்புவது, இதுதான் தௌஹீதுல் உலூஹியான். இதற்கு தான் உலகத்தில் நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள், இதற்குத்தான் இந்த உலகத்திலே போராட்டங்கள் நடந்தன, இதில் தான் இஸ்லாத்தோடு ஏனைய மதங்கள் என்ன செய்கின்றன வேறுபடுகின்றன. இந்த பகுதி தான் மிகவும் அதாவது கஷ்டம், மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத மிகவும் கஷ்டமான பகுதி இந்த பகுதி தான் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆனில் நபிமார்கள் அனுப்பப்பட்ட நோக்கம் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இதான் சொல்லப்படுவதை நம்ம பார்க்குறோம். வலக்கது பாத்னா ஃபி குல்லி உம்மத்தின் ரசூலன் அனி அபுதுல்லாஹ் ஓஜ்தனி புத்தாகுத், ஒவ்வொரு சமுதாயத்திலும் ஒரு தூதரை அனுப்பினோம், எதற்காக? இறைவனை மாத்திரம் வணங்குங்கள், தாகூத் வழிதவறியக்கூடிய எதையும் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், வணங்க வேண்டாம், தவிர்த்து நடவுங்கள் என்று சொல்லத்தான் என்ற இந்த பகுதி. இப்போ இந்த பகுதியில் இவர் பலவிதமான ஆதாரங்களை என்ன செய்கிறார் அதற்காக கொண்டு வருகிறார். ஒன்று அக்லியத்தான ஆதாரம், சிந்தனை ரீதியான ஆதாரங்கள் என்ற பகுதி. இந்த சிந்தனை ரீதியான ஆதாரங்கள் என்ற பகுதியை நான் தவிர்க்கிறேன் சொல்லாமல். காரணம் என்னன்னு சொன்னால், இந்த பகுதி நம்ம வந்து எனது நிறைய கேட்ட பகுதி, சிந்தனை ரீதியாக வணக்கத்துக்குரியவன் இறைவன் தான் என்பதை நம்ம இயல்பாகவே என்ன செஞ்சிடலாம், நிரூபிக்க முடிந்த எங்களுடைய ஃபித்ராவுடைய அதாவது இயற்கையான சிந்தனையில் பதிஞ்ச ஒரு பகுதி. அவர் வந்து அதில் சுருக்கமாக தான் கொண்டு வராது, மிக விரிந்த பகுதிகள் என்ன செய்யலை அதில் கொண்டு வரல. இணைவைப்பாளரிடத்தில் இறைவன் கேட்கும் கேள்வி என்ற தலைப்பில் நாம இது விரிவாகவே என்ன செஞ்சிட்டோம், அந்த பகுதி எல்லாவற்றையும் கொண்டு வந்தோம். இதை விரிவாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள், சிந்தனை ரீதியாக விரிவாக அறிந்து கொள்ள வேண்டும் நினைக்கக்கூடியவர் அந்த தலைப்பை ஃபாலோ பண்ணோம்னு சொன்னால் தெளிவாக என்ன செய்யும், அந்த அதுக்குரிய ஆதாரங்கள் கிடைக்கும். ஆனால் இவர் வந்து அதாவது நக்கலியத்தான அதாவது குர்ஆன் சுன்னாவிலே வரக்கூடிய ஆதாரங்கள் அப்படி என்று சொல்லி ஒரு பகுதி கொண்டு வரார். அது நம்ம நஸ் அதாவது நம்ம அவருடைய உள்ளடக்க நம்ம புரிந்திருந்தாலும் கூட அல்லாஹ் எப்படி சொல்கிறான் என்ற அணுகுமுறை நம்மளுக்கு என்ன செய்யணும், தெரிந்திருக்க வேண்டும். தனது ஏகத்துவத்தை தான் மட்டும்தான் வணங்கப்பட வேண்டும் என்ற அம்சத்தை அல்லாஹ் எப்படி சொல்கிறான் என்றது நம்ம ஒன்று ரெண்டு வசனங்களாக என்ன செய்திருக்கணும், தெரிந்திருக்க வேண்டும் என்பதனால சொல்கிறேன். சூரா ஆலு இம்ரான் 18வது வசனம் அல்லாஹு தாலா சொல்கிறான், எப்படி சொல்கிறான் அல்லாஹு தாலா பாருங்க, ஷஹீத் அல்லாஹ், அல்லாஹ் சாட்சி சொல்கிறான், அல்லாஹு தாலா சாட்சி சொல்கிறான், அன்னஹு லா இலாஹ இல்லாஹு, வணக்கத்துக்குரியவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை என. யார் சாட்சி சொல்றா? அல்லாஹு தாலா சாட்சி சொல்றான், அதாவது அஷத் நான் சாட்சி சொல்றேன், அல்லாஹ் சொல்றான் ஷஹீத் அல்லாஹ், அல்லாஹ் சாட்சி சொல்கிறான், அன்னஹு லா இலாஹ இல்லாஹு, வணக்கத்துக்குரியவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை. குல் ஐயு ஷையின் அக்பரு ஷஹாதா, அதாவது அல்லாஹு தாலா குர்ஆன் சொல்றான் ஷஹாதத்திலேயே சாட்சியிலேயே எது மிகப்பெரியது என்றால் அல்லாஹ் தான். குர்ஆன் அல்லாஹு தஆலா சொல்றான், எனவே அல்லாஹு தஆலா சாட்சி சொல்கிறான், வணக்கத்துக்குரியவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை. வல் மலாயிகா, அடுத்ததாக யாரு? மலக்குமார்கள் சாட்சி சொல்கிறார்கள், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. வ உலுல் இல்ம், உலுல் இல்ம் என்பவர்கள் அறிவு உடையவர்கள், இல்ம் கொடுக்கப்பட்டவர்கள், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹுவை தவிர, வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என அவர்கள் சாட்சி சொல்கிறார்கள். காயிமம் பில் கிஸ்த், காயிமம் பில் கிஸ்த், நீதியான சாட்சியாக. சாட்சி என்றது எப்படின்னா காயிமம் பில் கிஸ்த், கிஸ்த் என்றது என்னது, நீதி. நீதியான சாட்சியாக அவர்கள் சாட்சி சொல்கிறார்கள், லா இலாஹ இல்லா ஹுவல் அசீசுல் ஹகீம்,
வணக்கத்துக்குரிய நாயன் கண்ணியமிக்க அந்த அதாவது ஞானமுடைய அவனை தவிர வேறு யாரும் இல்லை என்று அவர்கள் சாட்சி சொல்கிறார்கள். முதலாவது அல்லாஹ், இரண்டாவது மலக்குமார்கள், அடுத்ததாக அறிவு கொடுக்கப்பட்டவர்கள், இவர்கள் எல்லோரும் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என சாட்சி சொல்கிறார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்றான். இந்த ஷஹாதா இருக்குது, அல்லாஹு தாலா சொல்றான் இந்த ஷஹாதா. இந்த ஷஹாதாவுடைய பெருமதி, இந்த ஷஹாதாவுடைய அர்த்தம், இந்த ஷஹாதாவுக்கு பின்னணி, இவைகளெல்லாம் எங்களுக்கு இந்த உலகத்தில் நம்ம இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றிருக்கிறோம், அதனால் நம்ம புரிஞ்சுக்கொள்கிறோம். ஆனால் இந்த ஷஹாதத்துடைய முழுமையான பெருமதியை மறுமை நாளில் என்ன செய்வார்கள், இறை நிராகரிப்பாளர்கள் அதை உணர்வார்கள். ஏன்னா அந்த இடத்துல தான் ஹாலிக்குக்கும் ஹல்குக்கும் இடையிலான தொடர்பு வெளிப்படையாக விளங்கக்கூடிய காலம் அது, படைத்தவனுக்கும் படைப்புக்கும் இடையிலான தொடர்பு. ஏன்னா அல்லாஹு தாலா கேட்பான், இணை வைத்து நரகம் போகின்றவன்ட்டு அல்லாஹு தாலா கேட்பான். கேட்கிற நேரத்தில் எப்படி இறைவனே நம்ம வந்து என்ன நினைக்கிறோம்னு சொன்னால், அதாவது நம்ம சிந்தனை இயல்பாக எப்படி பதிஞ்சிக்கன்னா, முஸ்லீம்கள் நாளை மறுமையில் ஏகத்துவத்தோடு வாரவங்க, அப்போ அதனால் இறைவன் வந்து அவர்களுக்கு நெருக்கமாக இருப்பான். அதற்காக வேண்டி ஏனைய படைப்புகள் இறைவனை விட்டு தூரமாக இருப்பாங்கன்னு அர்த்தம் அல்ல. ஏனைய படைப்புகளுக்கு இறைவன் தான் படைத்தான் என்பது எழும்புகிற நேரத்தில் என்ன செஞ்சிடும், வெளிப்படையாக அப்படி வெள்ளிடை மலையாக அதை என்ன செஞ்சிடும், விளங்கிடும். அதனால் அல்லா கேட்பான், நரகத்தில் போடப்படக்கூடும் என கேட்டு, இந்த உலகமும் அதில் உள்ளவைகளும் உனக்கு இருந்தால் நரகத்திலிருந்து தப்புறதுக்கு அதை நீ பரிகாரமாக தருவியான்னு நல்லா கேட்பான். நரகத்திலிருந்து தப்புறதுக்கு அதை வந்து நீ பதிலாக தருவியா அப்படின்னு கேட்பான். அவன் ஆமட்டு சொல்லுவான். அல்லாஹு தாலா சொல்லுவான், இதை விட சின்ன ஒன்று நான் உலகத்தில் கேட்டேன், என்னைய மட்டும் வணங்குன்னு சொல்லி. நீ அதை ஏற்றுக்கலை, இதை விட மிக சிறிய ஒன்றை தான் நான் கேட்டேன், என்னை மட்டும் வணங்குன்னு நான் கேட்டேன், நீ அதை என்ன செய்யலை, ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால உங்களுடைய எதுவுமே இன்றைக்கு என்ன செய்யப்படாது, ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டான்னு அல்லாஹு தாலா. அல்லாஹு தாலா பேசுகிற இந்த அம்சம் இருக்கிறது, அவனுக்கு அந்த ஷஹாதா எவ்வளோ அழகாக விளங்கும், எவ்வளோ தெளிவாக விளங்கும். அல்லாஹு தாலா அதை கேட்பான், இப்படி கேட்டு நடக்கும் என்று நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அதனால தான் அதாவது மிகப்பெரிய நாளை மறுமையில் ஒரு மனிதன் இறைவனில் ஆசை வைக்கக்கூடிய, இறைவனுடைய தயவை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பகுதியாக அதிகரிக்கும் தெரியுமா, ஏகத்துவம் தான் இருக்கும். இறைவனை மட்டும் வணங்கிட்டு போகிறவங்க இருக்கிறாங்களே, அவங்கள் வந்து பாவம் செய்திருந்தாலும் அல்லாஹு தாலா அவர்களுக்கு தண்டனை எழுதியிருந்தாலும், அல்லாஹு தாலாவுடைய தண்டனை பயந்தவர்களாக வாழக்கூடியவர்கள் நரகத்தை எந்த வகையில் நினைக்கக்கூடாது. ஆனாலும் அவர்கள் ஆசைப்படுவதற்கு ஒரு வழி எதிர்க்குது, தௌஹீத், ஏகத்துவம் என்ற வாசல் தான். அதனால் நான் பார்க்குற ஒரு அறிஞர் சொல்கிறாரு, யா அல்லாஹ், நீ எங்களுக்கு ஏவியதில் மிகப்பெரிய ஏவலில் நாம் உனக்கு வழிபட்டிருக்கிறோம், எது, யாரையும் இணை வைக்காதே எனக்கு அப்படின்னு நீ சொன்னாய், அதில் நான் உனக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கிறேன், அதில் நாங்கள் என்ன செய்ய, நீ ஏவுதல்லையே அதான் மிகப்பெரியது, கட்டுப்பட்டிருக்கிறோம். நீ தடுத்தவைகளில் மிகப்பெரிய தடையை நாங்கள் விளக்கி இருக்கிறோம், அது என்ன, நீ சிறுக்கு செய்யாதேன்னு சொன்னாய், அதை செஞ்சிருக்கிறோம், அதை தவிர்த்திருக்கிறோம், அதற்கு இடைப்பட்டதுடைய எங்கள் பாவங்களை மன்னித்தருள்வாயாக அப்படின்னு, அதுக்கு இடைப்பட்டதில் எமது பாவங்களை மன்னித்தருள்வாயாக. நீ கட்டளையிட்ட பெரிய கட்டளையை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறோம், நீ தடுத்த பெரிய தடையை நம்ம வாழ்க்கையில் என்ன செய்திருக்கிறோம், தவிர்த்திருக்கிறோம், அதுக்கு இடைப்பட்டவைகளை மன்னித்தருள்வாயாக அப்படின்னா என்னன்னு சொல்ல வராருன்னு சொன்னால், பாவம் செய்யலாம் என்பதற்காக அல்ல, இது ரெண்டுடைய அலுமத், அதாவது உயர்ந்த தன்மை, அதைத்தான் அல்லாஹு தாலா இந்த இடத்துல என்ன செய்யலாம், ஷஹாதான் சொல்லி காட்டுறான், மறுமையினால் இது வெளிப்படையாக என்ன செய்யும், அது புரியும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக அல்லாஹு தாலா அதாவது இந்த சாட்சிக்கு பின்னால குர்ஆனில் ஏராளமான இடங்களிலே தான் வணக்கத்துக்குரியவன் என்ற அந்த வாசகத்தை என்ன செய்யறான், வணக்கத்துக்கு தகுதியான வாசகத்தை அல்லாஹு தாலா பல இடங்களில் சொல்லி காட்டுறான். பாருங்க, குர்ஆன் வெறும் தகவல் சொல்லக்கூடிய ஒரு நூலாக இருந்தால் வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லைன்னு ஆறாறு சித்த வசனத்தில் ஒரு இடத்துல வரணும். ஏன்னா தகவல் சொல்கிற நூல், திருப்பி திருப்பி சொல்லிருக்க கூடாது, வேற வேற விஷயங்களை சொல்லணும். ஆனால் குர்ஆன் அப்படி இல்லை, பக்கத்துக்கு பக்கம் என்ன செய்யும், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லைன்னு வரும். அப்படின்னா குர்ஆன் என்ன நூல் தெரியுமா, ஞாபகம் ஊட்டக்கூடிய ஒரு நூல், உணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நூல். அதனால தான் குர்ஆனில் ஒரு விஷயம் திருப்பி திருப்பி வரக்கூடியதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்போ முழு குர்ஆனிலேயும் அல்லாஹு தாலா பல இடங்களில் தான் தான் வணக்கத்துக்கு உரியவன் என்ற செய்தி அல்லாஹு தாலா என்ன செய்கிறான் பல இடங்களில் சொல்லுகிறான். இவருடைய தக்சீம் நான் சொல்லிட்டு வரேன் வகைப்படுத்தலை. மூன்றாவது என்ன சொன்னால், அல்லாஹு தாலா தன் ஒவ்வொரு தூதர்களுடைய வாயாலும் எதை சொல்ல வைத்தான் என்பதை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். ஒவ்வொரு தூதரும் எதை சொல்ல வைத்தான், இப்போ இந்த தூதர் சொன்ன உடனே என்ன நினைக்கிறோம் தெரியுமா, முஸ்லீம்கள் தூதர்களை நம்புறாங்க, முஸ்லீம்களுக்கு சரி மற்றவங்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை, இறைவனிடமிருந்து செய்தி சொல்லக்கூடிய தூதர்கள் இருந்தார்கள் என்பது ஒவ்வொரு மதத்துடைய நம்பிக்கை. அவர்கள் அதை நம்புகின்ற முறையில் தான் என்ன செய்கிறது வித்தியாசம் இருக்கிறே தவிர, ஒவ்வொருவரும் என்னது ஒவ்வொரு பேரில் அதை என்ன செய்திருக்கிறார்கள், நம்பியிருக்கிறார்கள். இப்போ நமக்கு நமது மார்க்கத்துக்கு பக்கத்தில் உள்ளவங்க யாரு, கிறிஸ்தவர்களும் யூதர்களும்.
அவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லையே தவிர மற்ற எல்லோரும் என்ன செய்தார்கள், தூதர்களாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த தூதர்கள் ஒவ்வொருடைய வாயால இதுதான் வந்தது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அவங்க இல்லைன்னு சொல்வார்கள், மறுமையில் என்ன நடக்கும், ஒவ்வொரு தூதர்மார்களையும் அல்லாஹு தஆலா விசாரிப்பான், உங்கள் சமுதாயத்தை அல்லாஹு தஆலா விசாரிப்பான், அந்த சமுதாயத்தை விசாரிப்பான், அந்த தூதர்மார்களையும் விசாரிப்பான். சமுதாயத்திட்ட கேட்டா அந்த தூதர்மார் எங்களுக்கு செய்தி சொல்லலேன்னு, அந்த தூதர்மார்கிட்ட கேட்டா நாங்க சொன்னோம் என்றுவாங்க, என்ன சாட்சி என்று கேட்டா முகமதுடைய சமுதாயம் என்றுவாங்க. யார் சாட்சி, முகமதுடைய சமுதாயம். எல்லா தூதர்மார்களும் இந்த பதிலாக முகமதுடைய சமுதாயத்தை சொல்வார்கள், முகமதுடைய சமுதாயத்தை அல்லாஹு தஆலா விசாரிப்பான். இப்ப தூதர்மார்களுடைய விசாரணை மரபில் ஒரு மிக முக்கியமான ஒரு விசாரணை, சொன்ன செய்தியை சொன்னார்களா அப்படின்றது. அதனாலதான் அவர் ஒரு பகுதியான செய்யறாரு சொல்றாரு, இவர்களா தூதர்களை நம்பியவர்கள், முகமது சமுதாயத்தை விசாரிக்கிற நேரத்தில் அல்லாஹு தஆலா உங்களுக்கு யார் ஆதாரம் என்ன செய்வார்கள், அல்லாஹு தஆலா கேட்பவர்கள்ட்ட. அப்ப அல்லாஹ் நம்ம எல்லாம் என்ன செய்வோம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லுவோம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். இப்ப அந்த இடத்துல எல்லாம் அவர்கள் எல்லோரும் இறைவனை என்னது சொல்ல முடிந்திருந்தும் கூட முஹம்மதுடைய சமுதாயத்தை என்ன செய்வார், அவங்க சாட்சியா சொல்லுவாங்க. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இறைவனை என்ன செய்வாங்க, சாட்சியாக அந்த இடத்துல சொல்லுவார்கள். அந்த நேரத்தில் அத்தனை பேரும் பொய் சொன்னார்கள் என்பதற்கு சாட்சியாக யாருடைய சமுதாயம் இருக்கும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயம் இருக்கும். அதைத்தான் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுறான், வகதாலிக ஜஅல்நாக்கும் உம்மத்தன் வஸதன் லிதகூனு சுஹதா அலன் நாஸ், அதாவது இப்படித்தான் உங்களை நாம் நடுநிலையான சமுதாயமாக ஆக்கினோம், ஏனைய எல்லா சமுதாயத்துக்கும் நீங்கள் சாட்சி சொல்வதற்காக என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த தஃப்ஸீர் என்ன செய்றாங்க, இந்த வசனத்துக்கு சொல்றாங்க, மறுமை நாளில் நீங்கள் நடுநிலையான ஒரு சமுதாயமாக இருக்கணும் என்பதற்காக நாம் உங்களை என்ன செய்திருக்கிறோம், இப்படி சாட்சியாளர்களாக ஆக்கி இருக்கிறோம் அல்லாஹு தஆலா சொல்றோம். எனவே தூதர்மார்களுடைய பிரச்சாரம் எதுவாக இருந்தது என்ற சாட்சி மிக முக்கியமானது, என்ற சாட்சி மிக முக்கியமானது என்பதை அல்லாஹு தஆலா என்ன செய்யறான் சொல்லி காட்டுகிறான். எனவே இந்த மூன்று பகுதிகளையும் அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னால் குர்ஆனிலும் ஹதீஸிலும் வந்த செய்திகளாக ஏகத்துவத்துக்கு என்ன செய்யறாரு சொல்லி காட்டுவதை நம்ம பார்க்கிறோம். கடைசியாக அன்புள்ள சகோதரர்களே, நான் இந்த பகுதியில் கொஞ்சம் வேகமாகத்தான் போகிறேன். காரணம் என்னன்னு சொன்னால் நம்ம சவுதி அரேபியாவில் இருக்கிறோம், மாஷா அல்லாஹ் இந்த பகுதிகள் நிறைய நம்ம என்ன செய்திருப்போம், படித்திருப்போம், கேட்டிருப்போம், விளங்கியிருப்போம். இது ஒரு மீட்டலாகத்தான் என்ன செய்யும் அமையும். என்றாலும் பலமுறை சொன்னாலும் நம்மளுக்கு அந்த விஷயங்கள் விளங்கினாலும் நிறைய பேருக்கு கஷ்டமான விஷயம் என்னடா, இந்த ருபூபியா உலூகியா அஸ்மா வசிபாத் என்ற அந்த முஸ்தலகள் டேம்ஸை சரியாக ஞாபகம் வச்சுக்கிறது, இது இதுக்குள்ளே தான் வருது, இது இது கீழே தான் வருதுன்ற சிலருக்கு என்ன செய்யுது கஷ்டமாக இருப்பதனால தான் நான் அந்த பகுதியை என்ன செய்கிறேன் சொல்கிறேனே தவிர, இல்லை என்றால் இது நிறைய பேருக்கு என்னது படித்த ஒரு பகுதி தான். அதாவது நான்காவது ஒரு பகுதியாக, அதாவது அல் ஈமானு பி அஸ்மா இஹி தஆலா வசிஃபாத்திஹி, அல்லாஹ்வுடைய பெயர்களையும் அல்லாஹ்வுடைய சிஃபத்துக்களையும் நம்புதல். எப்படி நம்புதல், அதில் அவன் தனித்தவன், அவனுடைய பெயர்களில் அவன் தனித்தவன், அவனது சிஃபத்துக்களில் அவன் தனித்தவன் என்ற பகுதியை நம்புதல். உலகத்தில் முதன் முதலாக ஷிர்க் வந்தது எந்த பகுதியில், ருபூபியத்தில் வந்ததா, நீங்கள் இந்த தலைப்பை புரிஞ்சிங்களான்றதுக்காக நான் ஒரு கேள்வி தான் இது, உலகத்தில் முதன் முதலாக ஷிர்க் வந்தது ருபூபியத் என்ற பகுதியிலா, உலூஹியத் என்ற பகுதியிலா, அஸ்மா வசிபாத் என்ற பகுதியிலா முதலாவது ஷிர்க் வந்தது உலகத்தில். ஓ அஸ்மா வசிபாத்தை பற்றி இவர் தலைப்படுத்திக்கிறாரு, எனவே அஸ்மா வசிபாத்தா தான் இருக்குமெல்லாம் யூகிச்சு சொல்லிட வேணாம், சரியா? இதில் வந்து நன்காக யோசிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிடும். யோசிச்சு எந்த கேள்வியை என்ன செய்யணும்னா முனாசபத்தை வச்சு முடிவு எடுக்கக்கூடாது, எது சரி அந்த பதில் தான் என்ன செய்யணும் விரிக்கணும். முதன் முதலாக ஷிர்க் வந்தது எதில், மூணு தான் இருக்குது, ஒவ்வொருத்தரும் ஒன்றை சொன்னாங்கடா முடிச்சு, சரியா? நல்லா யோசிச்சு இதில் மூன்றில் எதில் வந்து சிறுக்கு, எது உலூகியா, உலூகியால் தான் முதலாவது சிறுக்கு வந்தது. ஏன்னா சைத்தான் படிப்படியாக அந்த செக்ஷனில் தான் என்ன செஞ்சான் மாற்றம் கொண்டு வந்தான், நல்லவர்களை கண்ணியமாக்க வச்சு கௌரவமாக்க வச்சு அதுக்கு பின்னால் அவங்களுக்கு ஒரு ஒரு அதிமரியாதையை கொடுத்து ஒரு 200-300 வருடங்களுக்கு அப்புறம் என்ன வணங்கக்கூடிய ஸ்டைலுக்கு என்ன செஞ்சிட்டான் கொண்டு வந்துட்டான். அப்போ அது எந்த பகுதியில், இன்னொரு இறைவன் இருக்கிறான்ற பகுதியில் இல்லை, அல்லது இறைவனுடைய நாமங்களில் மற்றவங்க சமம் என்ற பகுதியில் அல்ல, எதில் வணக்கத்துக்குரியவர்களாக மதிக்கப்பட்டவர்களை ஆக்கிறது. வணக்கத்துக்குரியவர்களாக யாரெல்லாம் மதிக்கப்பட்டாங்களோ, படைப்பாளர்கள் அல்லையோ, படைப்பாளர்கள் இறைவன் ஒருவன் தான் என்ன செய்வான் இருப்பான், அவர்கள் அல்லாதவர்களை வணக்கத்துக்குரியவர்களாக கொண்டு வந்தனா எதில், உலூஹியா. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சமுதாயத்தில் முதல் முதலாக ஷிர்க் வந்தது மூன்றாவது பகுதியில் அஸ்மா வசிஃபாத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயத்தில் முதன் முதலாக வழிகேடு ஷிர்க்குகள் வர ஆரம்பித்ததெல்லாம் அஸ்மா வசிஃபாத்திலே. ஷைத்தான் எப்பையும் அந்தந்த சமுதாயத்துடைய நம்பிக்கையில் எது கடைசி லெவலோ அங்கிருந்து ஆரம்பிப்பான். ஷைத்தான் எப்பயும் என்ன செய்வான், ஒவ்வொரு சமுதாயத்தில் எது கடைசி லெவலோ
அந்த இடத்துலேருந்து என்ன செய்வோம், கொஞ்சம் 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 ஆரம்பித்து ஃபஸ்ட் லெவலுக்கு என்ன செஞ்சிருவான், வந்துடுவான். ஒரு சமுதாயத்தில் ஒரு நல்ல ஆரோக்கியமான சமுதாயம் இருக்கிறதுக்கு 4 நிபந்தனை 5 நிபந்தனை அந்த சமுதாயத்துக்கு இருக்குதுன்னு சொன்னால், 5வது நிபந்தனை தான் என்ன செய்யும், வீக்கான நிபந்தனையாக இருக்கும். அதுலேருந்து தான் சைத்தான் என்ன செய்வான் ஆரம்பிப்பா. அது ரசூலாக சொன்னாங்க, சைத்தான் வணங்கப்படுவதில் அவன் நம்பிக்கை இழந்துட்டான். எதிர ஜசீரத்துல் அரபில் அப்போ அவன் எங்கே வருவான், அவன் சிறுக்குக்கு வரணும், அவனுடைய இலக்கது சிறுக்குக்கு வரணும். ஆனால் அங்கே ஆரம்பிக்க மாட்டான். எங்க ஆரம்பிப்பான்னிக்கும், ஏதெல்லாம் இது பரவல்ல சின்ன விஷயம் நினைப்பீங்களோ அங்க இருந்து ஸ்டார்டிங். அதுல விட்டுட்டா அடுத்த முன்னுக்கால் அடிக்கிறது சின்ன விஷயம். அதுல விட்டுட்டா அதுக்கு முன்னால் என்ன உலகத்தில் சின்னது பெருசு ரெண்டு இருந்தே ஆகணும். கடைசி அழிச்சுட்டு அடுத்ததான் சின்ன விஷயம். எனவே அப்படித்தான் சைத்தான் என்ன செய்வான், ஆரம்பிப்பான். இப்ப இந்த சமுதாயத்தில் சிறுக்கு வராது. அதனால சைத்தான் செஞ்ச முதல் வேலை என்னடா, அல்லாஹ்வுடைய அஸ்மா வசிபாத்துக்களில் தேவையில்லாத ஆய்வுகளை கொண்டு வந்து சேர்த்தது. அல்லாஹ்வுடைய பேர்களிலும் பண்புகளிலும் தேவையில்லாத ஆய்வுகளை கொண்டு வந்து சேர்த்து அது நல்ல ஆய்வு போல காட்டி வழிகேடுகளை கொண்டு வந்து கடைசியில் எங்கே கொண்டு போய் நின்றாங்கன்னா, இறைவனுக்கு இல்மிருக்குதா, இறைவனுக்கு இல்மிருக்குதா, இல்மிருக்குது, அவனை பற்றி இல்ம், எதிர்காலத்தை பற்றி இல்ம் அவனுக்கு இல்லை, இப்படி என்றெல்லாம் சொல்ற லெவலுக்கு அந்த ஆய்வு கொண்டு வந்து சேர்த்தது. நம்மெல்லாம் ஃபித்ரா சலீமால் இருக்கிறோம், நல்ல சாந்தியான சிந்தனை இருக்கும் வரைக்கும் நல்லா இருக்கும். இப்போ அந்த ஃபித்ராவுக்குரிய இதை படிக்க வேண்டியிருக்கு நம்ம. அதில் விரிவாக படித்து நம்ம கேள்வியை கேட்டோம்னா அந்த சிக்கல் நம்மளுக்கு தலையில் வந்து என்ன செய்யும், அதான் இப்படியும் யோசிக்கலாம். இதில் அர்த்தம் வந்து பகுத்தறிவு கேள்வின்னு அர்த்தம் இல்லை. உலகத்தில் எல்லா கேள்வியும் வரவேற்று உள்ளத்துக்குள்ளே யார் விட்டுறானோ அவன் அழிஞ்சிருவான். சில முசல்லமாத்துகள் இருக்கணும், சில முசல்லமாத என்னென்னா இந்த பகுதியில் கேள்வி வரக்கூடாது. அப்படி இருந்தால் தான் மனிதருக்கு என்ன செய்யலாம், வாழலாம். ஒரு குடும்பத்தில் எதுக்கு கேள்வி வரணும், எதுக்கு கேள்வி வரக்கூடாதுன்னு சில முசல்லமாத்துக்களை வச்சிருக்கோம். முசல்லமாத்துன்னா முடிந்த முடிவுகளை வச்சிருக்கணும். மற்றவைகளை அவன் என்ன செய்யணும், கேள்வி காக்கணும். முடிந்த முடிவுகளை கேள்வி காக்கி தான் நம்ப வேணுவாங்களே, அவ்வளோதான். அவனுக்கு என்ன செஞ்சிடும், வாழ்க்கையில் வாழ முடியாத ஒரு கட்டம் வரும். அந்த மாதிரி சைத்தான் என்ன செஞ்சான், சிந்தனை போக்குகளை உருவாக்கினான். அதனால நம்ம சலாமத்தான விஷயத்தை நம்ம புரிஞ்சு கொள்வதற்காக முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹு தாலா தனக்கு ஒரு பேர் என்று சொல்லலை, தனக்கு பல பேர்கள் இருப்பதாக அல்லாஹு தாலா சொல்கிறான். உதாரணமாக முதன் முதலாக அல்லாஹ்வுடைய பேர்களை மறுத்தவர்கள் வரலாற்றில் காபிர்களை யாருன்னு பார்த்தோம்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சமுதாயத்தோடு சேர்த்து சொல்கிறேன், ஜாகிலிய மக்கள். ரசூல் ஸல்லம் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம்னு ஹுதைபியால் எழுதுறாங்க. எங்களுக்கு அல்லாஹு தெரியும், உமர் ரஹ்மான், ரஹ்மான் எங்களுக்கு தெரியாது, பிஸ்மில்லாண்டு எழுதுங்கண்ணா, பிஸ்மில்லாண்டு எழுதுங்கன்னு சொன்னாங்க. இந்த இடத்துல அவங்க சிறுக்குடைய வசனங்களை சொல்லலை, வேறொரு ஆளை கொண்டு வந்து எழுதுங்கன்னு சொல்லலை, பிஸ்மில்லாண்டு தான் எழுதுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் குஃப்ருண்டா, எனது பேரை மறுக்கிறது குஃப்ரன்ட்டா அல்லாஹு தாலா. அதுக்கு குர்ஆன் சொன்ன வார்த்தை எது தெரியுமா, நல்லா புரிஞ்சு, அஸ்மா வ சிஃபாத்துல செய்யற குஃப்ருக்கு குர்ஆன் சொன்ன வார்த்தை இல்ஹாத், அலிஃப் லாம் ஹா அலிஃப் தால், இல்ஹாத். இல்ஹாத்ன்றது நாஸ்திகத்துக்கு சொல்லுவாங்க. குர்ஆன் அந்த வார்த்தை என்ன செஞ்சது, அஸ்மா வ சிஃபாத்துல வந்து கையடிச்சு அதுல சிஃபத்துல மாற்றங்கள் செய்யறவருக்கு சொல்ல வார்த்தை இல்ஹாத். பாருங்க அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், சூரத்துல் அஹ்ராஃப் 180வது வசனம், வலில்லாஹில் அஸ்மா உல் ஹுஸ்னா, வலில்லாஹில் அஸ்மா, இஸ்முடைய பண்மை அஸ்மா, அல்லாஹ்வுக்கு பெயர்கள் உண்டு. அந்த பெயர்கள் எப்படிப்பட்ட பெயர்கள், ஹுஸ்னா, அழகிய பெயர்கள் இறைவனுக்கு உண்டு, அழகிய பெயர்கள் இறைவனுக்கு உண்டு. அழகிய பெயர்கள் இறைவனுக்கு உண்டு எடுத்து எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, இஸ்மன் வ முசம்மன், இஸ்மன் வ முசம்மன், பெயரிலும் அழகு, பெயர் சூட்டப்பட்டதிலும் அழகு. யாருக்கு பெயர் சூட்டப்பட்டிருக்கிறதோ அவனும் அழகானவன், அவன் அந்த சொன்ன பேர் அவனில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ சிலர் பேர் சூட்டிப்பாங்க, முஜாஹித் போராளி என்று, போராட்டத்துக்கு அந்த ஆளுக்கு சம்மந்தம் நிற்காது. முர்ஷித் நேர்வழி காட்டக்கூடிய பேர் சூட்டிப்பாங்க, நேர்வழிக்கு அவனுக்கு சம்மந்தம் நிற்காது, விளங்கிட்டான். அப்துல் ரஹ்மான் அளவற்ற அருளான்னு அடிமைப்பட்டிருப்பாங்க, அவன் எல்லா ஆசைகளுக்கும் அடிமையாக இருப்பான். அப்போ இது இஸ்மன் அழகு, பேர்களில் அழகு, முசம்மன் அவன் அழகு இல்லை. அது உண்மையோட லைஃப்ல என்னது இல்லைன்னு அர்த்தம். நஜாஹ் வெற்றியாளன், அப்படி சூட்டக்கூடாது, வெற்றியாளன் அப்படி பேர் சூட்டிப்பாங்க. வாழ்க்கை ஃபுல்லாக தோல்வியை தான் அவன் சந்திப்பான், சந்திச்சுப்பான், வாழ்க்கை நம்ம பார்க்குறோம் அது, சரியா. இப்போ இந்த பெயர்கள் எல்லாம் என்ன கருத்தை கொடுக்கும் தெரியுமா, பெயர்கள் அழகு, உள்ளடக்கம் அழகு இல்லை. ஆனால் அல்லாஹ் அப்படி இல்லை, அஸ்மா உல் ஹுஸ்னா, அழகிய பெயர்கள் என்றால் அவனது பெயரும் தான், பெயர் சூட்டப்பட்ட அவனது அவனும் தான், அவனுடைய அதாவது சுயமும் தான், எல்லாமே என்னது அழகுன்ற அர்த்தம் சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபதுஉஹு பிஹா, அவனை அந்த பெயர்களை கொண்டு அழையுங்கள், அவனை அந்த பெயர்களை அல்லாஹ்னு மட்டும் அழைச்சால் தான் அவனை அழைக்கிறேன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம், அவனுடைய எல்லா பெயர்களை கொண்டு நீங்கள் என்ன செய்யுங்க, அவனை அழையுங்கள். வதருல்லதீன யுல்ஹிதுன ஃபி அஸ்மாஇ, அவனது பெயர்களில் இல்ஹாது செய்பவர்களை விட்டு விடுங்கள்.
இல்ஹாதுனா குஃப்ர் செய்கின்றவர்கள். வதருல்லதி வத வதருல்லதீன யுல்ஹைதுன ஃபி அஸ்மாஇஹ் சயுஜ்ஸவுன மா கானு யஅமலூன். அவனது பெயர்களில் இல்ஹாது செய்கின்றவர்களை விட்டு விடுங்கள். அல்லாஹ் ஜாஹிலிய மக்களுக்கு இறக்கினது விட்டு விடுங்கள், அவர்கள் செய்யக்கூடிய அந்த வேலைகளுக்கான தண்டனை அவர்கள் மறுமையில் அனுபவிப்பார்கள். சூரத்துல் ஆராஃப் 180 அல்லாஹ் சொல்றான் பாருங்க, சூரத்துல் இஸ்ரா 11:110 சூரத்துல் இஸ்ரா 110 வசனத்துல சொல்றான், குலிதுல்லாஹ் நபியை சொல்லுங்கள், அல்லாஹ் என்று அழையுங்கள், அவிதுர் ரஹ்மான் ரஹ்மான் என்று அழையுங்கள், அல்லாஹ் என்று அழையுங்கள் அல்லது ரஹ்மான் என்று அழையுங்கள். அத அல்லாஹ் சொல்ற அழகு எப்படி தெரியுமா, அல்லாஹ்வை அழையுங்கள் அல்லது ரஹ்மானை அழையுங்கள் அப்படி சொல்றான். அல்லாஹ் என்று அழையுங்கள், ரஹ்மான் என்று அழையுங்கள் என்று சொல்லாமல் அல்லாஹ்வை அழையுங்கள் அல்லது ரஹ்மானை அழையுங்கள். அப்படி நீங்கள் யாரை ஐயம்மா தது நீங்கள் இதில் எதை அழைத்தாலும் ஃபலஹுல் அஸ்மா உல் ஹுஸ்னா அவனுக்கு நல்ல அழகிய நாமங்கள் உண்டு. ரஹ்மான் என்று அழைங்க, ரஹீம் என்று அழைங்க. அல்லாஹ்வுடைய சிஃபத்துக்களையும் அல்லாஹ்வுடைய அஸ்மா உல் ஹுஸ்னாக்களையும் தெரிந்து கொள்வதில் உள்ள பலன் என்ன தெரியுமா, ஒவ்வொரு துஆவுக்கு முன்னாலேயும் அந்த அஸ்மா உல் ஹுஸ்னாவுடைய அந்த பொருத்தமான விஷயத்தை சொல்லி கேட்கறது இருக்குதே, அதில் ஒரு பெரிய மன அர்த்தம். உதாரணமாக நம்ம ஒரு அடக்கு முறைக்கு உள்ளாக இருக்கிறோம்னு வைங்க, நம்ம அடக்கப்படுகிறோம்னு வைங்க, அந்த நேரத்தில் இந்த அடக்கு முறையெல்லாம் ஒன்றுமே நம்மளை செய்யாது என்று ஒரு துவா கேட்க விரும்புகிறான். அவர் எப்படி துவா கேட்கன்னு தெரியுமா, யா ஜப்பார் அடக்கி ஆளக்கூடியவனே, யா ஜப்பார் யா கஹார் எல்லா விஷயங்களிலும் அதிகாரம் உள்ளவனே இதை விட்டு என்னை காப்பாத்து. அப்படின்னா என்ன, நீ எல்லாம் ஜபரே இல்லை, உன்கிட்ட அதிகாரமே கிடையாது, உண்மையில் ஜப்பார் யார், அல்லாஹ் உண்மையில் கஹார் யார். அதான் நம்ம ரஹ்மத் அல்லாஹ்விடத்தில் கேட்குறோமா, யா ரஹ்மான் அளவற்ற அருளாளனே எனக்கு இரக்கம் காட்டு. நம்ம அல்லாஹ்விடத்தில் பாவம் மன்னிப்பு கேட்க போறோமா, யா கஃபார் பாவங்களை மன்னிக்க கூடியவனே எனது பாவங்களை மன்னித்தருள்வாயாக. அப்போ நம்ம எல்லா விஷயம் இறைவன்கிட்ட கேட்குறோம், சலாமத்தை கேட்குறோமா, இறைவனுடைய பேர் சலாம் சாந்தியானவன், யால எனக்கு சலாமை என்ன செய், சாந்தியை எனக்கு தா. அஸ்ஸலாமு அலல்லான்னு சொன்னாங்க, அல்லாஹ்வின் மீது சாந்தியை நபித்தோல சொல்லிக்கிட்டு இருந்தான். அப்ப ரசூல் சலாம் அப்படி சொல்ல வேண்டாம், ஏண்டா இன்னல்லாஹ ஹுவஸ் சலாம், அல்லாஹ் தான் சலாம், அவன்கிட்ட சலாத்தை கேட்கணும். அப்ப இங்க எல்லாம் என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, அந்த அந்த பேர்களை சொல்லி அந்த இடத்துல கேட்பது இருக்கிறது, அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு ஒரு சக்தி நம்மளுக்கு உள்ளத்துக்குள்ள என்ன செய்யும், அந்த ஒரு உணர்வு நம்மளுக்கு வரும். எல்லா இடங்களிலும் நம்ம அப்படி என்ன செய்யலாம், மலிக் ஐயுஹல் மலிக் எல்லா விஷயங்களுக்கும் சொந்தக்காரனே, என் சொந்தத்தை நீ என்ன செஞ்சிரு பாதுகாத்துற, நீ தான் சொந்தக்காரன். அதே போல நம்ம ஒரு விஷயத்தை நம்ம அதாவது அதிகாரம் உயர்வு தாழ்வு இவைகளை கேட்க போறோமா, உயர்வு தாழ்வெல்லாம் யார கையில் இருக்குது, மன்பியதிஹில் மீசான், யாருடைய கையில மீசான் இருக்கிறதோ அவனிடத்திலே நான் கேட்கிறேன். இதெல்லாம் நம்ம அந்த சிபத்துக்களையும் பேர்களையும் படிக்கிற நேரத்தில் நம்ம கேட்கக்கூடிய அந்த அழகானது, அதான் சிபத்துக்களை படிக்கிறதுள்ள முக்கியமான இது. அதனால தான் மார்க்க அறிஞர்கள் வசீலாவை மூன்று வகையாக பிரிப்பார்கள். பிரிக்கிற நேரத்தில் மூன்றாவது பகுதியாக சொல்வார்கள், அஸ்மா வசிபாத்துக்களை சொல்லி துவா கேட்டல் ஒரு வசீலா, அஸ்மா வசிபாத்துக்களை சொல்லி துவா கேட்டல் ஒரு வசீலா, இறைவனுக்கு இறைவனுடைய சிபத்தை சொல்லி யாரெல்லாம் எனக்கு நீதத்தா அப்படி என்று கேட்பது ஒரு வசீலா என்று செய்தார்கள், அதை சொன்னார்கள். ஏன்னா அல்லாஹு தஆலா அதை சொல்றான், எப்படி அல்லாஹு தஆலாவுக்கு அஸ்மாக்கள் நல்ல பெயர்கள் உண்டு, அதை கொண்டு நீங்கள் என்ன செய்யுங்கள், துஆ கேளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்வதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்ப இது மிக முக்கியமான காயிதா, அல்லாஹுக்கு நல்ல பெயர்கள் உண்டு, அல்லாஹுக்கு நல்ல பண்புகள் உண்டு, அது பெயராலும் பெயர் வைக்கப்பட்டவன் அடிப்படையிலும் அழகானது என்பதை நம்ம புரிந்து கொள்ள இரண்டு மூன்று இந்த ரெண்டு அம்சங்களையோடு முடிச்சு கொள்வோம். இரண்டாவது என்னன்னு சொன்னால், அல்லாஹு தஆலாவுடைய சிஃபத்துக்கள் குர்ஆனில் வந்தது போல, பெயர்கள் ஒரு பகுதி சிஃபத்துக்கள் ஒரு பகுதி பண்புகள், பெயர்கள் வந்து அந்த பண்புகளை உள்ளடக்கிய பெயர்கள் பண்புகள்னு ஒரு பகுதி, இது குர்ஆன்லையும் வந்திருக்கு ஹதீஸ்லையும் வந்திருக்கு. குர்ஆன்ல வர பெயர்களை தவீல் பண்றாங்க, ஹதீஸ்ல வரக்கூடிய பெயர்களை நிராகரிக்கிறாங்க. இந்த நம்பிக்கை எங்கிட்ட இருக்கு, எங்கிட்ட வந்து அதுவும் இல்லாது அது என்ன செய்யும், குஃப்ர்ல போய் கொண்டு போய் விடும். பாருங்க ஹதீஸ்ல எப்படி எப்படி எல்லாம் சிபத்து வருதுன்னா, அல்லாஹ் தன்னை பத்தி சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் நம்ம ஏத்துக்கிட்டு ஆகணும், அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் நாம் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். இரண்டாவது பகுதி பாருங்க, அதாவது சஹிஹுல் புகாரியிலே வரக்கூடிய செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, யதஹக்குல்லாஹ் இலா ரஜுலைன், இரண்டு மனிதர்களை பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறான், இரண்டு மனிதர்களை பார்த்து அல்லாஹு தஆலா சிரிக்கிறான், யக்துலு அஹதுஹுமல் ஆஹர், ஒருவர் இன்னொருவரை கொல்கிறார் கொன்று விடுகிறார், கிலாஹுமா யதுஹுலுல் ஜன்னா, இருவரும் சொர்க்கம் நுழைகிறார்கள், அல் காத்திலு அல் மக்தூலு ஃபின்னார், கொன்றவனும் கொல்லப்பட்டவரும் நரகத்தில் என்று செய்தி பார்த்துக்கிறோம். இந்த செய்தி என்ன சொல்லுது, கொண்டவனும் கொல்லப்பட்டவன் அதை கொல்லப்பட்டவனும் கொன்றவரும் சொர்க்கத்திலே அப்படின்னு அல்லாஹ் அவர்களை பார்த்து சிரிக்கிறான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்போ இந்த இடத்துல என்னன்னு சொன்னால்,
ஒருவர் காபிராகிறாரு, யுத்தம் நடக்குது, ஒரு முஸ்லீமை கொன்றுறாரு, அவர் ஷஹாதத்தை அவர் சொர்க்கம் போறாரு, பின்னர் காபிர் இஸ்லாத்துக்கு வராரு, அவர் நல்ல மரணம் மரணிக்கிறார், அவர் என்ன செய்வாரு, சொர்க்கம் போவாரு. அப்ப இருவரும் சொர்க்கத்துக்கு காரணமா, இதை பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறான். இப்ப இந்த லஹக் சிரித்தல் என்ற சிபத்தை ரசூலாங்க அல்லாஹ்வுக்கு என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. அப்ப இதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். இதுல நம்ம இந்த ஷைத்தான் நமக்கு வேற சிந்தனைகளை போட்டு நம்மளை இதுல மாத்தினண்டா, நம்ம இல்ஹாத் செய்யறோம், அந்த இடத்துல என்ன செய்யறோம், குஃப்ரு செய்கிறோம் என்று ஆகிவிடும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புகாரியிலே வரக்கூடிய செய்தி, அல்லாஹ்வையே நரகத்துக்கு அனுப்பு வஹாபிகள் என்ன செய்வாங்க, நஊது பில்லாஹி மின்ஹா, இந்த வார்த்தைகள்லாம் சொல்லுவாங்க. நம்ம ஒரு சிபத்தை ஏற்றுக்கொண்டிருக்கார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி, நரகத்திலே போடப்படக்கூடியவர்களால் போடப்பட்ட பின்னால நரகத்தில் அல்லாஹ் தஆலா கேட்பான், என்னது இன்னும் போதுமாடு, நிரம்பிட்டாயான்னு சொல்லி. அந்த நேரத்தில் அந்த நரகம் என்ன சொல்லும், ஹல் மின் மஸீத், இன்னும் உண்டா, குர்ஆன் அல்லாஹு தஆலா சொல்றான். அதுக்கு பின்னால் அல்லாஹு தஆலா அந்த ஹதீஸ்ல வரக்கூடிய ஹத்தா யத ரப்புல் ஐஸ் ஃபீஹா ரிஜ்ல, கண்ணியத்துக்குரிய இறைவன் தனது பாதத்தை நரகத்துல என்ன செய்வான், வைப்பான். அந்த நரகம் சொல்லு, ஃபயன்ஸவி பஅதுஹா இலா பஅதின் ஃபதகூலு கத் கத், அது ஒன்றோடொன்று சுருங்கி நெருங்கி போதும் என்று சொல்லும், போதும் என்று சொல்லும் என்று செய்தி வருது. இந்த சிபத்தை நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், இந்த அம்சத்தை நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், அது நரகத்தில் இறைவன் பாதத்தை வைப்பான், மனிதனோட ஒப்பிட்டு என்ன செய்யக்கூடாது, படைத்தவன் இறைவன். இந்த செய்தியை நாங்க தான் ஆரம்பிச்ச மாதிரி, நம்ம தான் சொன்ன மாதிரியும் என்ன செய்வார்கள், எங்கள் மீது கரை பூச நம்ம பார்க்கிறோம். இதை எப்படி நம்ம புரிந்து கொள்வது, அல்லாஹு தஆலா சொன்னால் அல்லாஹ்வுக்குரியது சிபத்தாக நம்ம என்ன செய்ய வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதை இது ரெண்டு விஷயத்தை நான் சொல்லியிருக்கிறேன், ஒன்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு அஸ்மாக இருப்பதும் அல்லாஹ்வுக்கு சிபத் இருக்கும் சொல்லக்கூடிய விஷயங்கள். இரண்டாவது அம்சம், ஹதீதுகளிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பற்றி நிறைய சிபத்துக்களை செய்திருக்கிறார்கள், சொல்லியிருக்கிறார்கள். இது என்பது அடிப்படை ஆழ்ந்த நம்பிக்கை, அல்லாஹ்வுக்கு நல்ல பெயர்கள் உண்டு, அல்லாஹ்வுக்கு நல்ல சிபத்துக்கள் உண்டு, அதை நாங்கள் அப்படியே என்ன செய்ய வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது. ஆனால் இது வந்து ஒரு மூடலான ஒரு ஒரு காயிதா. இவைகளை பற்றி ஓரளவு நம்ம விரிவாக என்ன செய்யணும், தெரிந்து கொள்ளணும். ஒரு 12 காயிதாக்கள், ஒரு 14 காயிதாக்கள் என்ற அடிப்படையில் அஸ்மா வ சிஃபாத்தை நம்ம புரிந்து கொள்வதற்கு 1, 2, 3 அந்த நூலில் அவர் என்ன செய்யலை, அது சொல்லலை, சுருக்கமாகத்தான் என்ன செய்கிறார், கொண்டு போகிறார். ஆனால் அஸ்மா வ சிஃபாத் பாபு எங்களோட வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோசனமான ஒரு பாபு, ஏன்னா நம்ம துவாவோடு சம்பந்தப்பட்ட ஒரு தலைப்பது. அதனால் அந்த பகுதிகளை ஓரளவு நம்ம அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் அஸ்மா வ சிஃபாத்தை நம்ம எப்படி புரிந்து கொள்ளணும், அதில் வழிதவராமல் இருக்கக்கூடிய காயிதாக்கள் எப்படி நம்ம அதில் நடந்து செல்ல வேண்டும் என்ற அந்த அடிப்படைகளை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரம் பார்ப்போம். அதற்கு அடுத்த வாரமாக இன்ஷா அல்லாஹ் நம்ம அதிகம் படிக்காத அல்லது அதிகம் நம்ம ஆய்வு செய்யாத பகுதியில் இருக்கக்கூடிய மலக்குமார்கள், வேதங்கள் என்ற அந்த பகுதியில் நம்பிக்கை இன்ஷா அல்லாஹ் தொடரும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் அஸ்மா வ சிஃபாத்துக்கள், பெயர்கள், அழகிய பெயர்கள், அழகிய பண்புகள் எப்படி நம்ம வாழ்க்கைக்கும் பிரயோசனமாக இருக்குது, நமது அறிவு விஷயத்தில் நம்ம அதை நம்ம நடந்து கொள்ள வேண்டும் என்ற பகுதியை வரக்கூடிய வாரம் பார்ப்போம். ஹதமா இந்தி வல் அல்மு இந்தல்லா வா கவுலு கவுலி ஹாதா வஸ்தஃபிருல்லாஹி லீ வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் மக்களை நன்மையின் பக்கம் அழைப்பவர்களாகவும், நல்லதை கொண்டு மக்களை ஏவுபவர்களாகவும், தீயதிலிருந்து மக்களை விலக்குபவர்களாகவும் உங்களிலிருந்து ஒரு கூட்டத்தார் இருக்கட்டும். இன்னும் அவர்களே வெற்றி பெற்றோர் ஆவர்.